இப்ப இப்படி இருக்குது எல்லாம் மாறும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபானின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வே மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டேன் குன்றிட மாட்டேன் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மினால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலேக்கும் ஆஹா அவர் ஜனம் பெருகும் ஓவரா இருக்கும்போது அவர் பலம் நம்ம மேல தங்கும் ஆதிநிலை ஏகிடுவோமே ஆசீர் திரும்ப பெறுவோமே பாதாள மண்மேடுகள் யாவும் பார்ப்போற்றும் வேந்தன் மனையாகும் ஆசீர் திரும்ப பெறுவோமே பாலான சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும் சிறை வாழ்வு சீர் வாழ்வு மலரும் சீயோனி மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மினால் என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆஹா ஆண்டவர் வாக்கு பலிக்கும் இப்ப இருக்கிறச்சு பாடாதீங்க இனிமே நடக்க போறதே நான் பார்க்கணும் எதிர்காலத்தையே பார்க்கணும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மார்பில் சுகிப்போ அமரிக்கை வாழ்வை அழைப்போ ஆண்டவர் மார்பில் சுகிப்போ கதராத வாழ்வும் சுதராத மனமும் பரிசாக தேவன் அருள்வான் சுதராத மனமும் பரிசாக தேவன் அருள்வான் பதராத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வான் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் ஒழிக்கும் அவர் ஜனம் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் பார்ப்போ தேவன் நம் தேவன்
வாக்கியம் நீரந்தன் ஜனங்கள் என்றாரே வேறென்ன வாழ்வினில் வேண்டும் என் பிள்ளைகளும் சபையும் பிதாமும் நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் சபையும் பிதாவும் நிலைக்கும் பரிசுத்த மாளிகை பரிசுத்த மாளிகை ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் ஒடிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் என்னை விசாரிக்க உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா நீரே என் தஞ்சமல்லோ நீரே என் தஞ்சமல்லோ யாருண்டு நாதா என்னை விசாரிக்க அருமையான பாட்டு ஹல்லேலூயா தேவ பிரசன்னம் அப்படியே நிரப்பு சென்னை ராகத ரமணா தனிமையில் கதறிய ஆஹாரின் குரலை மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜபத்தை கேட்டி தனிமையில் கதறிய மன்னாரின் குரலை கேட்டி மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜபத்தை கேட்டி நீரே நல்ல ஏய்பன் வேண்டுதல் கேட்பவரே வேண்டுதல் கேட்பவரே என்னை விசாரிக்க உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா நீரே என் தஞ்சமல்லோ நீரே என் தஞ்சமல்லோ அருமையான வரிகள் துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா முறுமுறுத்தா திரும்பி வருவா துதித்து பாடி மதிலை இடிப்பேன் மகிழ்ந்து பாடி திருப்பூர் பிடிப்பேன் துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான் முறுமுறுத்தான் துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல பாடணும்
கோலியாத்த முறியடிச்சா, துதித்து பாடி மதிலை இடிப்பே, மகிழ்ந்து பாடி திருப்பூர் பிடிப்போ, திருப்பூர் பிடிப்போ, துதி எடுத்தா சாத்தான் சவுலுக்கு விடுதலை, சவுலுக்கு விடுதலை, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, துடிப்பு பாடி மதிலை இடிப்பேன், மகிழ்ந்து பாடி திருப்பூர் பிடிப்பேன், துடித்து எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஆடும்போதே விடுதலை, முத ஆறுதல் வரும், அப்புறம் ஆசீர்வாதம் வரும், ஆறுதல் வரும், ஆசீர்வாதம் வரும், பாட்டு வரும், விடுதலை உண்டாகும். சிறைச்சாலையின் அனுபவங்கள் இருந்தா கூட பவுல் சீலாவை போல பாடுவீங்கன்னா கட்டிகள் கலரும். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினார், அரதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம், துதிப்பு பாடி அதிலை இடிப்பே, மகிழ்ந்து பாடி திருப்பூர் பிடிப்போ, துதிப்பு பாடி புதி எடுத்தா சாத்தா ஓடுவான், புதி எடுத்தா சாத்தா ஓடுவான். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, சுகம் தந்திரே, சுகம் தந்திரே, நன்றி ஐயா, பலன் தந்திரே, நன்றி ஐயா, இன்று பலன் தந்திரே. ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, எல்லா துதியும் கணமும் ஸ்தோத்திரபலி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, அப்படியே எழுந்து நின்று பாடலாம். அப்படியே ஆராதனைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கூட வைத்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, என்னை பாட வைத்தி, நன்றி ஐயா, என்னை பாட வைத்தி, ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, எல்லா துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, ஸ்தோத்திரபலி என் அப்பாவுக்கு. உம்மை நம்பும் நாள் பாக்கியவா, உம்மையே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே, உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே,
உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவாய் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை glory 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 உம்மை yes அருகே செய்கிற சத்தம் கேட்கட்டும். தேவ சன்னதியை இஸ்ரவேல கூக்குரல் தேவ சமூகத்தை வந்து எட்டினது. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உன் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் அருண சிங் அருண் சிங் ஆவியானவர் இந்த பாடல்ல இருக்கிறத நான் உணர்றேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு அரண் செய்ய. முக்கியமான நேரம், முக்கியமான நேரம், முக்கியமான நேரம். நீ வந்தது அதுக்குதான். போவதில்லை, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா. எஸ் glory. அசையாமல் நிறைத்திருப்பே, சியோ பாருங்க அரண் செய்ய நிறைத்திருப்போ. ஆலாமியத்தின் கொடுங்கோ என்ன நிலைப்பதில்லை. லாரி 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 நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா. Hey.
கேடகமும் மாணி என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா மன்பையே கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் துணையானாரே ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஜெபிக்கும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஆராதிப்போடே அவரை முழு மனதா ஆராதிப்போடே அவரை தலைமுறையா வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டீரே வெறுமையானதை தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டீரே இரவு முழுவதும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே ஓ ஆராதிப்போமே அவரை ஆராதிப்போமே அவரை முழு மனதா தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் கூட வந்தாரே வாக்கு தந்ததில் என்னை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே போகும் வழியெல்லாம் உணவானாரே வாக்கு தந்த காணானை கையழித்தாரே போகும் வழியெல்லாம்
வாக்கு தந்த காணானை கையளித்தீரே ஆராதிப்பேரே அவரை ஆராதிப்போமே ஆராதிப்போமே அவரை முழுமனதா இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அதுவரையில் இன்று போனதில்லை வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் துணையானாரே ஜபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் துணையானாரே ஆராதிப்பேரே அவரை ஆராதிப்போமே அவரை முழுமனதா வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிறையாக கூட வந்திரே என்னை வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட என் பாதையெல்லாம் நிழையாக கூட வந்திரே போகும் வழியெல்லாம் உடமானே வாக்கு தந்த காணானை கையழித்தீரே நாங்கள் போகும் வழியெல்லாம் வாக்கு தந்த காணானை கையழித்தீரே ஆராதிப்பேரே அவரை முழுமனதா தலைமுறையா ஆராதிப்போமே அவரை உன் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் லாரே லாரே கடும் பிரச்சனைகளிலும் நாங்கள் முன்னேறி லாரே தந்ததற்காரி லாரி 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 நந்தி நந்தி ராஜா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா
இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் உன் நன்மைகள் நினைக்கிறேன் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நன்மை வாழ்த்துகிறே நன்மைகள் சந்தோஷப்படுத்துங்கள், சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா, ஆமென். இ மைனர். என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, ஒரே உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. கடுகுளி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கடுகுளி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்ல, உள்ளத்தோடு. நன்றி சொல்லுங்க. ஆண்டு ரொம்ப பிடிக்கும், தேவனுக்கு பிரியமானது. பலியிடுதல் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா, வாழ்நாளெல்லாம் என் ஆத்துமாவேத்தோடு. என் ஆத்துமாவேத்தோடு. ஹல்லேலூயா. தேவனை சந்தோஷப்படுத்துங்கள், சீக்கிரத்தில் உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். ஆண்டவர் சந்தோஷப்படுத்த கற்றுக்கங்க. ஆமீன் சொல்லுங்க.
பலிதல் பலியிடுதல் மேலாம் பிரியமாக இருக்கிற ஆண்டவர். உன் தகன பலிகளின் நிமித்தம் உன்னை நான் கடிந்து கொள்ளேன். அது எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தகன பலிகள் மேலே பிரியமாக இருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் தான்ப்பா, உங்கள் கிருபை தான்ப்பா, உங்கள் பெலன் தான்ப்பா. அல்லேலூயா. இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்தது நீங்கள் தான்ப்பா. போகுமிடமெல்லாம் பலியிட்டு கொண்டே போனேன் ஆபிரகாம். அல்லேலூயா. போகுமிடமெல்லாம் பலியிட்டு கொண்டே போனார். அல்லேலூயா. ஆமே. இந்த நாளில் நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த தேவனை சந்தோஷப்படுத்துங்கள். ஏசாயா 58. அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி பாருங்க. ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். மேக்சிமம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஃபுல்லாகவே அது தீர்க்கதரிசன புஸ்தகம். ஒவ்வொரு புஸ்தகத்தின் நிருபங்கள் வேறு, சுவிசேஷங்கள் வேறு, 4 சுவிசேஷங்கள் பின்னாடி வர அப்போச நடபடிகள் தனியாக இருக்குது. அது நிருபங்கள் கிடையாது, நடபடிகள் அது. அல்லேலூயா. அது முடிவே இல்லை. அங்கே ஆரம்பித்த நடபடிகள் இப்போ வரைக்கும் நம்ம வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. நடபடிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் சில புஸ்தகங்கள் வந்து தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். அல்லேலூயா. 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 நல்லா தண்ணி பாயும்போது அந்த நிலம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் சிரிப்பு தானே, வறுமையா போதகரே வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே. வாக் வித் காட். ஆண்டவர் நடந்து பழகணும். நீங்க தமது சுவாசத்தை ஊதினார் அவன் என்ன மாத்தவமானா. இப்ப ஆத்துமா இருக்குது என்ன கிடையாது. ஏடா செத்து போனமானி வர்ற. ஏன்னா அதெல்லாம் ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவான். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். மாண்கள் நீரோடை வாழ்ந்து கதரும் போ தேவனே, ஆத்துமாவுமையே வாஞ்சித்து கதறுவே. தேவன் மேல் ஆத்துமாவே நாகமாயிருக்கிறதே, என் தேவன் மேல் ஆத்துமாவே நாகமாயிருக்கிறதே, என் தேவனின் சந்நிதியில் தேவனின் சந்நிதியில் ஆத்துமா வாஞ்சிக்குதே. பஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். பஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவன் என்னை மறந்தேன்களால் ஏங்கி அடியேந்து கத்தால் பிரிவரேனோ, எதிரிகளால் ஏங்கி அடியேந்து கத்தால் பிரிவரேனோ.
மாத்திரமே நீ அதை கலந்தி என் கோட்டையும் நீ என்றும் காப்பே தஞ்சமே நீ அதை கலந்தி என் கோட்டையும் நீ என்றும் காப்பே யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் மலைதனிலும் சிறு மலைதனிலிருந்தும் சிறு மலைதனிலிருந்தும் உம்மை நிதானம் நினைக்கின்றேன் தஞ்சமே நீ அதை கலந்தி என் கோட்டையும் நீ என்றும் காப்பே தஞ்சமே நீட்டையும் என்றும் காப்பே கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன்மலன் கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன்மலன் நிகழால் ஏங்கி ி அடியால் திரிவரேனோ தஞ்சமே நீ அதை கலந்தி என் கோட்டையும் என்றும் காப்பே தஞ்சமே என்றும் தாவீதோட வரிகள் அல்லேலூயா ஆமென் ஆத்துமா ஹல்லேலூயா ஆத்துமா மீட்பு விலையேறப்பட்டது அது எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் மீட்க முடியாது பழைய ஏற்பாடு சொல்லுது புதிய ஏற்பாடு சொல்லுது மதிகேடனே இன்றைக்கு இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் உன்னோடு வருவது என்ன சங்கீதம் 49 சொல்லுது ஆத்துமா ஆத்துமா தான் ரொம்ப முக்கியம் பிரியமான உன் ஆத்துமா வாழ்கிறது போல அந்த ஆத்துமாவில் இருக்கிற பாரத்தை பாவத்தை வருத்தப்பட்டு பாரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அந்த வருத்தம் அந்த பாரம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க உலக பாரம் கிடையாது உலக பாரத்தை நம்ம தாங்கிக்கலாம் இப்போ ரசிக்கப்பட்ட பின்னாடி கூட உங்களுக்கு ஆவியானவர் இல்லைன்னா கூட உலக பாரம் இருந்தால் கூட தாங்கிக்கிறோம் உலக மனுஷன்லாம் பாரத்தை தாங்க முடியல செத்து போயிடுவாங்க எல்லாருமே வாழ முடியாது அப்போ உலக பாரத்தை அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா வருத்தப்பட்டு பாவத்தினால் உண்டாகிற பாரம் குற்ற உணர்வு இருக்கு பாருங்க அது ரொம்ப கஷ்டம் அதை தான் ஆண்டவர் மென்ஷன் பண்ணார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நான் ஒரு பாவி நான் ஒரு பாவி உங்கள் இருதயமே உங்கள் குற்றவாளியாக தீர்க்கும் ஏன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னா உங்கள் இருதயம் உங்களை நியாயம் தீர்த்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை அவர் குலைச்சலாக்கி சிலுவையிலே சாத்தானே அவன் எல்லாத்தையும் வல்லமைகளை உறிந்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தார் கைதட்டுங்க இருக்கலாம் இப்படி கீ கொடுக்குற பொம்மையாக இருக்கிறீங்களே கீ கொடுக்குற பொம்மை சிக் 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 சிக்னு நிற்கும் கீ முடிஞ்சோன்னே இப்படி நிற்கும் நீங்கள் ஜீவனுள்ள கற்கள் அப்படிங்கிறது பைபிள் நம்ம ஜீவனுள்ள கற்கள் ஜீவாத்துமா ஜீவநதி ஜீவனுள்ள தேவன் நீங்கள் நின்று இந்த ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள் நான் பேசுறது புரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே எங்கே கட்டானாலும் போச்சு நமக்கு அல்லேலூயா அமே ஜீவன் இருக்காது நமக்கு அல்லேலூயா இந்த உலகம் அதனால தான் அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் வைத்தீர் சங்கீத 4 அவன் சொல்கிறான் தாவீது சங்கீதக்காரன் அவர்களுக்கு திராட்சரசம் தானியமும் பெருகியிருக்குது ஆனால் சந்தோஷம் கொடுக்க முடியாது சாத்தானால் நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேங்கிறான் சந்தோஷம் தருவேன்னு என்னைக்கா சொன்னானா ஏன்னா அவங்களுக்கு கிடையாது சமாதானம் தருவேன்னு சொன்னானா இப்போ உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு என்ன அர்த்தம் அதனால தான் ஆண்டவர் சொன்னான் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது முதலாவது அந்த வீட்டிற்கு சாத்தாங்க எல்லாத்தையும் சாத்தாங்கிட்டருந்து வாங்கியிருப்பாங்க இந்த உலகத்துலேருந்து திறமையிலேருந்து இதெல்லாம் சம்பாரித்து வச்சுருப்பாங்க ஆனால் தேவன் தர்ற வெரி ஃபஸ்ட் பிளஸ்ஸிங் என்னென்னா
ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது முதலாவது அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். வீட்டிலிருந்து வந்தவன் என்ன சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஹாலேலூயா. அந்த காலத்து கிறிஸ்தவ முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியுமா, நானும் சர்ச்சில் விசுவாசியாக இருந்தேன், அப்படியே பாட்டிங்க கூட அப்படியே கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கும் முழு முழு. இப்போ நீங்கள் தான் என்னென்னத்தையும் அப்படி தான் பார்க்குறீங்க வரும்போது. ஸோ எனிவே ஏசாய 58 வாசிங்க. ஆ ம் ஆ நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற மேட்டரை மேலே பேசிட்டே வர்றாரு. இது எனக்கு உகந்த உபவாசமா, முக வாடலாக இருந்துக்கிட்டு சோர்ந்துக்கிட்டு சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு 21 நாட்களாக நான் உபவாசிக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் பிரியமில்லைங்கிறாரு. அப்போ மேலே தேவனை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை எழுதுறார். ஆமே சொல்லுங்கள். இன்றைக்கி கிறிஸ்டியானில் ரொம்ப குறைஞ்சது அது. ஆமே சர்ச்சிலேயே சில பேர் கஷ்டப்படுவாங்க. என்ன நமக்கு தெரியும் யார் கஷ்டப்படுறான்னு, தெரிஞ்சு உங்கள் மனசை கல்லாக்குனீங்கன்னா எப்படி சந்தோஷம் வரும்? உள்ளே அவர் வாழ்கிறாரு இல்லையா, உள்ளே அவர் வாழ்கிறாரு பாருங்கள். அவரை துக்கப்படுத்து தான் வெளியே போயிடுவார். அவர் மீட்பின் நாளுக்கென்று நீங்கள் பெற்ற பரிசுத்தாவியே இங்கே உட்காந்து வாங்க வாங்க என்ன எதுக்கு வர, உன்னை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்கும்பார். உங்ககிட்ட இருக்கிற ஒரு நிமிஷம் கூட இங்கே வாங்குற அந்த வாசலில் ஒன்றே விட்டுடுறேன். அங்கே தள்ளி உட்கார், தள்ளி உட்காருக்கா இங்கே வந்து சர்ச்சில் ஏன் இடத்த தள்ளி உட்கார் முத பேய் மாதிரி சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் துக்கப்படுத்தும். உன்னை போல நம்மளை வெறுக்க மாட்டோம் தெரியுமா. நம்ம என்ன தப்பு பண்ணால் நம்மளை இருக்க மாட்டோம். நான் என்ன தப்பு பண்ணேன், அவங்களாம் அத்தனை பண்ணால் நான் லைட்டாக செஞ்சேன். நம்மளையும் இருக்க மாட்டோம், நம்ம பிள்ளைகளையும் இருக்க மாட்டோம் இல்லையா. பெரிய பாவம் பண்ணியிருப்பா சொன்னால் ஒத்துக்கிறாது. உங்களை தப்பு பண்ண அவன் என்ன பண்ணாமல் தெரியாமல் பண்ண அவன் ஃப்ரெண்டுகளுக்கு எடுத்துவிட்டாங்க, இந்த ஃப்ரெண்டுகளை புறக்க எடுத்தது உன் மயந்தேன். என்ன புரியுது அவங்களுக்கு, நம்மளை நம்ம வெறுக்க மாட்டோம். பாண்டவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஆண்டவர் சொல்றாரு, கடிந்து கொள்ளுதல் அல்ல பழிய அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தினது போய் கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலபந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ. ஒருவன் வஸ்திரத்தை கேட்டால் மேலங்கியும் விட்டுவிடு. கேட்கிறவனுக்கு கொடு, முகம் கோணாதே. மற்ற 5-6 எடுத்தேன்னா சாப்டரே முடிஞ்சு, நம்ம சாப்டரே முடிஞ்சு போச்சு. கிறிஸ்டினா இருந்த நீங்கள் கிறிஸ்டினா மாறிடுவீங்க. நாங்கள் கிறிஸ்டினா, நீ திருஷ்டி இந்த கிறிஸ்டினுக்கே ஏன் சந்தோஷம் இல்லை? ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். அமேன் சொல்லுங்க. கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியார் வேண்டுதில்லை அருள் செய்வார். ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை செய்யணும் பாருங்க. அமேன் சொல்லுங்க. மேலே அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு, அப்பொழுது உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. சுகவாழ்வு பிரசங்கத்தில் கிடையாதுங்க, நான் பிரசங்கிட்டதுனால கிடையாது. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பாடுகள், ஆனாலும் என்னுடைய இறக்க குணமோ என்னுடைய சாந்த குணமோ குறையக்கூடாது. அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையிலையும் அவர் இயேசுவாகவே இருந்தார், கீழே இயேசுவாகவே இருந்தார். சில பேர் நல்லா இருக்கும்போது இயேசுவார், வல்லம வரங்கள் செயல்படும்போது இயேசுவாக இருப்பாங்க. சிலுவைக்கு கூப்பிட்டீங்கன்னா அவங்க வாசுவாக மாறிடுவாங்க. நானும் வர முடியாது. என்ன நீங்கள் நினச்சிங்க, ஆண்டவர் சொல்லடா நீ போகணும்டா, சும்மா இருங்க ஆண்டவரே, இந்தா நிற்கிது அவரை கூப்பிட்டு போங்க. அடா பா வேண்டா, வாங்கும்போது எல்லா மகிமை நீ வாங்கின, பாடு வந்தால் இவனை கூப்பிட்டு போனா சொல்ல. புரியுதா அவங்களுக்கு நான் சொல்கிறது? ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷம் என்பது பிரசங்கத்தில் கிடையாது. அல்லேலூயா. மேலே சொல்கிறார் பாருங்கள், உபவாசத்தை குறித்து அந்த 2 வசனத்தை வாசிங்க. ஆண்டு சந்தோஷப்படுத்த போகிறோம் நம்மெல்லாம், சுகவாழ் சீக்கிரத்தில் துளிர்க்கும். 7 முறை ஏறணுமா பாருங்கள். மலையை எடுத்துறாங்க, பூரம் முட்டை அடிக்கிறாங்க, உருள்றாங்க, கங்கில் மாமியாரை மன்னினா மன்னிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன 200 கிலோமீட்டர் நடக்க சொல்லுங்கள், என் மருமகள் மன்னிக்க சொல்ல, அவள் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. 200 கிலோமீட்டர் நடக்க சொல்லுங்கள், நடந்து வர்றேன். புரியுதா? நம்மளும் அப்படி ஆகிட்டோம்ப்பா, அதனால தான் நமக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ நம்மளும் ட்ரெடிஷனல் ஆகிட்டோம், பரிசெயலில் சந்தோஷம் கிடையாது. நான் ஒற்றை தலாமலே தசமமாகவும் கொடுக்குறேன். ஆஹா, அதை சம்பாதிக்கிற பலன் கொடுத்தது யார்? உபாகம் 8 சொல்லுது, நீ நல்ல தேசத்துக்குள்ளே உன்னை கொண்டு போகிறேன்.
அங்கே போயிட்டு சம்பாதிக்கிற பலனை என் சொந்த பலனில் சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடாதுன்றார். அது பாவம் அப்படின்னு சொல்லுங்க. உன் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவாய். ஆண்டவர் தேங்க்ஸ் ஃபார் நீங்கள் தந்தது. ஆண்டவரே செல்வமெல்லாம் நம்மளோடதா? நம்ம சம்பாரிச்சதா? ஹல்லேலூயா. சம்பாதிக்கிற பலனை தரப்போகிறேன் சொல்கிறார். உங்கள் வீட்டில் வேணால் வேலைக்கு வேலை செஞ்சான்னா கூட இது இயேசுவோட பிரசங்கம். இது இதை பாஸ்டர்ஸே கை கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸ் வந்து என்னென்னா மோசே மாதிரி இருக்க நினைக்கிறாங்க. மோசே மாதிரி இருந்தால் ஜனங்கள் செத்து போயிடுவாங்க அடி வாங்கி. ஆனால் புதிய பாட்டில் ஊழியக்காரன் தான் சாகணும். எங்கேயுமே ஜனங்கள் ஆண்டவர் திட்டவே இல்லை. பாஸ்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா புதிய பாட்டில் இயேசுவா மாறுறது கஷ்டம். அதை புதிய உடன்படிக்கை பேசுகிறவங்களாம் பாருங்களேன், ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, வாழ்கிறத பிரசங்கம் பண்ணுவாங்க. இதெல்லாம் விட்டுட்டு வரட்டு பிரசங்கத்தை பரிசுகள் மாதிரி வச்சுக்கிட்டு ஒற்றை தலாமில் அது தர்றேன், நான் சீரகத்தில் தர்றேன், அதில் தர்றேன், இந்த ஆயக்காரனை போல் நான் கிடையாது, ஓகேமாக வாழ்கிறேன், அதெல்லாம் பேசக்கூடாது. வரிசை ஆவியாக இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது சார். வி நீட் ஹம்பிள், தாழ்மை. ஹல்லேலூயா. நம்ம பாஸ்டர்களாக எதுவாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு முதல்ல மனுஷனாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் நம்ம. ஸோ ஆண்டவர் ரொம்ப பிடிச்சதை செய்ய போகிறோம். சுகவாழ் சீக்கிரத்தில் துளிர்க்கும். சர்ச்சுக்கு துளிர்க்கும். குணத்தை மாற்றிட்டு தருவேங்கிறாரு. குணம் சீக்கிரம் மாற்றிட்டு எல்லாம் வந்துடும்ல. அது எதுக்கு இதை போயிட்டு காமிங்க? குணத்தை உன்னால் மாற்ற முடியாது. நான் இனிமேல் கரெக்டாக இருப்பேன். உன்னால் முடியாதுன்னா அவர் வரும்போது நீ பலன் அடைஞ்சு அவர் சாட்சியாக வாழுவீங்க. சாட்சி சொல்லுவீங்க இல்லை, வாழணும். அவர் இவர் எழுதியிருக்காரு, சாது சுந்தர் சிங் செல்வராஜையா, ஒரு ஏஞ்சல் டிவி தாத்தா இல்லை, சாது சுந்தர் செல்வராஜத்து வாழ்ந்தார் சிங்கின் சிங்கு. அவர் சொல்றார், இயேசுக்காக மறிப்பது ஈஸியே, மறிப்பது ஈஸி. ரெண்டு மணி நேரம் உயிர் போனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் போயிடும். இயேசுக்காக வாழ்றது தான் கஷ்டம், அதுதான் பெஸ்ட்டுங்கிறாரு. இயேசுக்காக வாழ்றது நீ வாழணும். ஹல்லேலூயா. நம்ம சர்ச் அப்படி தான் நான் விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு சுகவாழ் வேணும் சார்? விட்டுருங்க சார் இதெல்லாம். இயேசு போல வாழ்வோம். பரலோது ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், ஏதோ சில அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, சில அதை காரியம் வாய்க்குது, அதுக்காக சந்தோஷப்படாத. உன் பேரை ஹெவனில் எழுதியிருக்கேன், உன் பேரை பரலோகத்தில் எழுதியிருக்கேன். யூ ஆர் எ சூசன் பர்சன். நீ என்னுடைய பிள்ளை. அப்படி எனக்கு அப்படி எல்லாமே விலகிடுச்சு. ஹல்லேலூயா. என் மனசில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. நான் ஹெவனில் என் பேர் எழுதியிருக்குது. நீ எல்லாரையும் பார்க்குறவங்களையும் அவங்க பேரும் ஜீவபோஸ்தில் எழுதப்படுறது. சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷ ஊழியம் செய்கிற மாதிரி சந்தோஷம் இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. நான் பெரிய அப்போஸ்தலனாக இருக்கலாம், சபைகளை நிர்வகிக்கலாம், பெரிய பிரசங்கியாராக இருக்கலாம், கன்வென்ஷன் பிரசங்கியாராக இருக்கலாம், நல்ல ஆராதனைக்கிற வீரனாக இருக்கலாம், ஜெபிக்கிறவனாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்ச ரகசியம், ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுறாரு தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவர் படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. கடமை என்னென்னா செஞ்சால் செய்யலாம், செய்யாமல் அப்படி கிடையாது, செய்யணும், மஸ்ட்டு. ரேஷன்னா என்னங்க? அத்தியாவசிய பொருட்கள். இது இருந்தால் தான் வாழ முடியும். அரிசி, மண்ணெண்ணெய், ஜீனி, கொஞ்சம் ரவை, கோதுமை, இதெல்லாம் மஸ்ட்டு, தேவை. வீடுலாம் கூட வாழ்ந்துடலாம், சோறுலாம் வாழ முடியாது, ரேஷன். அதுபோல் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற பெஸ்ட்டு வே என்னென்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. நீங்கள் சொன்ன சாட்சி, ஆனால் பார்க்குற இடமெல்லாம் சொல்லணும், என்னை வாழச்சாருங்க, வந்தாங்க, எனக்கு உதவி கொடுத்தாருங்க, சாபத்தை நீக்கினாருங்க, பாவத்தை மன்னிச்சாருங்க. தேவனை சந்தோஷப்படுத்துங்க, சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும். ஆமே. அல்லேலூயா. முற்பிதாக்கள் சந்தோஷப்படுத்தினா சீக்கிரம் சுகவாழ்வு துளிர்க்கும். மேலேருந்து சத்தம் கொடுக்குறாரு பாருங்க, சத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், சத்தம் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். நீங்கள் நீதி, உன் நீதி முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை நீதியாக. நீங்கள் வாழும்போதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியும் போதோ, இல்லை பாஸ்டருக்கு சொல்லும்போதும் கேட்கும்போதோ, இல்லை தேவனுக்காக நீங்கள் சின்ன சின்ன ஊழியங்கள் செய்யும்போதோ பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாகும். இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் எங்கேயும் போக வேண்டாம். பிரச்சனை இங்கே இருக்குது. பைப்பு இப்படி மடங்கி கிடக்கும் இல்லையா? பைப்பு மடங்கி கிடக்கும், தண்ணி அங்கேருந்து வருது, ஆனால் தண்ணி நமக்கு வரமாட்டேங்குது.
தண்ணி மெயின்லேருந்து வருது, பரலோகத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஆசீர்வாதம். ஆனால் இங்கே ஊதிக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்கிறாங்க இப்படி ஊதி, சில பேர் நல்லா ஒரு குச்சி எடுத்து குத்திப்பாருமா உள்ள ஓட்டையில் ஏதாவது இருக்குதான்னு. அங்கே பார்த்தா மடங்கி கிடக்கும்படி அங்கே நின்றுட்டு இருக்குது. இதுக்கு எந்த சில டாக்டர்கிட்ட போட சொல்லுவாங்க, உங்களுக்கு சரீரத்தில் ஒன்றுமே இல்லைங்க சார், பிரச்சனை சரீரத்தில் கிடையாது மனசில். நான் சொல்கிறேன் சீக்கிரத்தில் சுகவாழ்வு, சுகவாழ்வு துளிர்க்கிறது. நீங்கள் கடினமாக வேலை செய்ததுலாம் கிடையாது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அவ்வளோதான். ஜஸ்ட் ரிபண்டு, ஜஸ்ட் ரிபண்டு. அந்த மணங்கி இருக்கிற பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அப்படி மணங்கி இருக்கும். அதை அப்படி திருப்பி எடுத்து விட்டு பைப்பை லைட்டை அமுத்தி விட்டிங்கன்னா தண்ணி சல்லுன்னு வரும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார்னு. கர்த்தர் சொல்கிறார், நான் அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு, நான் தண்ணி அனுப்பி, நான் ஆசீர்வாதத்தை அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், பரிசுத்தம் இல்லாமல்னால கிடையாது. தேவனை அறிகிற அறிவே அறிவு. நான் யார், என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், பைபிள் என்ன சொல்லுது, 10 வருஷமாக சர்ச்சுக்கு வர்றேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், ஹல்லேலூயா. தேவன் என்ன விரும்புகிறாரு, வெரி சிம்பிள். இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்கள், அவங்க கஷ்டப்பட்டுருந்தா அவங்க என்னென்னமோ நினைப்பாங்க, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, சாமி குத்தமாயிடுச்சோ என்னமோ ஏதோ பிரச்சனை. வாசல் ஒரு கிளவி கிடந்து நெஞ்ச தடவி கிடக்கு, அதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு சோறு போடாமல் வந்துருக்கும். இது இவன் கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருப்பான், அது நெஞ்ச தடவிக்கிட்டு இருக்கும். சில வீடுகளே பாருங்களேன், ஆண்கள் வந்து பெண்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனம் இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. வீட்டில் கணவன் மனைவிக்கு என்ன வேணும், 1000 பிரச்சனை இருக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கணவன்மார் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பெண்கள் வந்து விட்டு கொடுத்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஃபேமிலியில் இல்லையா. பிசாசு உங்களை யூஸ் பண்ணிட்டான்னா அவ்வளோதான், அவர் எவ்வளோ உழைச்சாலும் சரி ஒன்றும் ஆசீர்வாதம் வராது. ஸோ ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா மனம் திரும்ப சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அமைன் சொல்லுங்கள். இப்போ தண்ணி ஆசீர்வாதமாகிய வாட்டர் நமக்கு வராமல் இருக்க காரணம் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம நினைக்கிறோம் பெருசாக நினைக்கிறோம், பெருசில் கிடையாது, சின்ன சின்ன கீழ்ப்படிதல் சுகவாழ்வு சீக்கிரத்தில் வந்துடும். மரத்திலிருந்து பழத்தை சாப்பிட்டே, ஆமாம் சாப்பிட்டேன், சுகவாழ்வு போய்கிட்டு இருக்குது இப்போ. ஹல்லேலூயா. நான் சாப்பிடல, இவன் சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டான், அவனால் தான் அந்த வீட்டில். ஹல்லேலூயா. டேனியல் அழுகிற அப்படி, நாங்கள் பாவம் செய்தோம், அவன் தப்பே பண்ணலை, சொந்த ஒரு மனைவி தானே, நாங்கள் பாவம் செஞ்ச ஆண்டவர் எங்களை மன்னிங்க. ஒரு கணவன் ஜெபிக்கணும், மனைவிக்காக கணவன் ஜெபிக்கணும்னா பாவம், மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும் எல்லாம் பாவம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். இதுதான் ஒரு அவல குரல் இலங்கையிலேருந்து வந்தது மாதிரி. ஆமே இங்கெல்லாம் பூரம் என்ன, என்ன ஒரு சத்தத்தீங்களா, புரியுதா உங்களுக்கு? புதிய ஏற்பாடு பேசினாலும் சத்தம் வராது சர்ச்சில், ஏன்னா வாழ்றது இது. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், புது ரசத்தை பழைய துருத்தியில் வைக்க முடியாது. ரசம் வீரியம் உள்ளது, புது ரசம் பழைய துருத்திய தோல் பைய கிழிச்சிரும். இயேசுவோட உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு இருதயம் இல்லைன்னா ரசமும் சிந்தி போகும், துருத்தியும் கிழிஞ்சு போகும். இருதயத்தில் வைக்கணும், வைக்கிற அளவுக்கு நீங்கள் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. மனைவியோட சேர்ந்து போகாத ஆள் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மைன்னா மனைவியை கூப்பிடாமல் எங்கேயும் போகக்கூடாது. எங்கிட்டலாம் ஒரு ஆமீன் வருதான் பார்த்தீங்களா சார், நாங்கள் இன்னும் திருந்தலை சார், சும்மா காய்ச்சி தான் சார் வந்துக்கிட்டு இருக்கோம் சர்ச்சுக்கு. இன்னும் ஒரு ஆமீனே காணா சார், எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு மேட்டர் கிடையாது, கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும், உண்டாக்குனவர் அவ்வளோதான். ஹல்லேலூயா. உண்டாக்குனவர் சந்தோஷப்படுத்தணும். ஒருவன் என்மேல் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கை கொள்ளுவான். நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே செய்யா. இந்த ஒரு சத்தங்களா. அப்போ மனம் தேவனை சந்தோஷப்படுத்துங்கள், சீக்கிர சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. யோனா 3:6 3:6 சீக்கிரம் இந்த சுகவாழ் துளிக்க போது. இத்தனை பேருக்கு வேணும் சிம்பிளு, கடினமாக உழைக்க வேண்டாம், அலைய வேண்டாம். நம்ம நம்ம சிஸ்டமே எப்படி தெரியுமா, உட்கார்ந்த இடத்துல ஆசீர்வாதத்தை வாங்குறது நம்ம சிஸ்டம். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி, தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி.
காட்டுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ற ஐதோப்பியின் ஆலோசனை அபத்தமாக்கும். அவ்வளவுதான், ஆளும் போல வேலையும் போல பரலோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு சிம்பிள்! உன் மகனை மனம் திரும்பி சர்ச்சுகளை கொண்டு வரது சிம்பிள், சிம்பிள், சிம்பிள். அந்த வேலையை செய்யறதை தவிர நீ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க. என்ன ஜெபிக்கிறத தவிர, ஏண்டா நீ நல்லா இருக்க கூடாது, நம்ம அப்பாவை பாடுறா அப்படின்னு சொல்லுவேன். பார்க்குறேன்னா அவருக்கு என்ன, மண்டையில் முடி நிறையா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்னப்போ, நம்ம குடும்பத்தை பாடுறா, நம்ம ஃபேமிலியை பாடுறா. பிசாசு பின்னாடி சொல்லுவேன், பாடுறா பாடுறா, எவ்வளோ பெரிய மக்கு பேபி உங்கள் அம்மான்றத பாடுறா. இறங்கி போகும்போது ஆண்டவர் சொன்னார், அவனை விட்டு வெளியே போ. சீசர்கள் கூட தான் வர்றாங்க. சொல்லி இருந்தார், அந்த ஆவி எதிர்த்து வருது. அந்த பைபிள் சொல்லுது, பாஸ்ட் டென்ஸ், இறங்கும் போதே சொல்றார், அவனை விட்டு வெளியே போ. உலகமே துரத்த முடியலைங்க. சொந்த குடும்பம் தன் மகனை சேவ் பண்ண காப்பாற்ற முடியலைங்க. சங்கிலினால கட்டியும் அவனை கட்ட முடியாத அளவுக்கு பேய் பிடிச்சி எல்லாத்தையும் அவுத்து ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு நிற்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை அது! ஆனா பைபிளை பொறுத்த ரொம்ப சிம்பிள் அது. வசனத்தை கை கொண்டு வாழ்வீங்கன்னா, அவர் வார்த்தையை கை கொண்டு வாழ்வீங்கன்னா, உங்க வார்த்தைக்கு பவர் ஜாஸ்தி. நிறைய ஜெபம் பண்ணாதீங்க, நிறைய ஜெபம் பண்ணாதீங்க, நிறைய கீழ்படிங்க, நிறைய கீழ்படிங்க, நிறைய ஒபீடியன்ஸ் ஆருங்க. அவனை விட்டு வெளியே போன்றாரு. அவங்க புறம் சொன்னாங்கல்ல, ஊர்ல மந்திரவாதி சொன்னான்ல, போகாது. மந்திரவாதிகள் கூட இயேசுவின் நாமத்தை சொன்னதுனால போச்சு. ஏன்னா பிதாவுக்கு 100% கீழ்ப்படுத்தி இருந்த இயேசுவின் நாமம்னா முடங்காத முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், வானோர் பூதலத்தோர் கீழானோர் மேலாண்டிய முழங்கால்கள் யாவும் முடங்குகிற நாமம். ஏன்னா அந்த நாமத்துக்கு அவள் வல்லம, யார் சொன்னாலும் வேலை செய்யும். அது நான் என்ன சொல்றேன்னா, அவரே அந்த நாமத்தை மட்டும் இல்லை, அந்த நாமத்தை சொல்லுகிற நாமும் அதே போல ரியாக்ட் பண்ண கற்றுக்கொள்ளணும், வாழ கற்றுக்கொள்ளணும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிருக்கும். பாச நாங்கள் என்ன பாச செய்யணும் சுகவாழ்வு துளிக்கிறதுக்கு? ஜஸ்ட் ரிப்பண்ட். ஹல்லேலூயா. வஸ்திரம் இல்லாமல் இருக்கேன், வஸ்திரம் கொடு. எனக்கு ரொம்ப பிடிச்சது செய்கின்ற சபை. ஏன் சபடா? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவரை அறியவில்லையாமா. எசேக்கியா என்ன சொல்றார், பழைய ஏற்பாட்டில் பிதா கூட இருந்தார், பிதாவை முற்பிதாக்கள் அறியவில்லை. புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் கிறிஸ்து கூட இருந்தார், அவர்கள் அவரை அறியவில்லை. எங்களுக்கு பிதாவை காண்பியும்டான் பிலிப்பு சொல்றார், பிலிப்புவே நீ எத்தனை தடவை சாப்பிட்டு சாப்பிட்டு நீ பின்தொடர்ந்த, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இத்தனை நாள் கழிச்சு பிதாவை காமின்றியே. அவர் அவரோடு இருந்தால் அவங்களுக்கு ஜீசஸ் யாருன்னு தெரியல. இப்போ ஆவியானவர் இருக்கிறாரு வீட்டில், ஆமீன் வரல, என்ன ஃபியூஸ் போய் ரொம்ப நாளாச்சு, பிடிங்கிட்டேன் எல்லாத்தையும். ஆமீன் வரணும் சார், ஆமீன் வரலன்னா நீங்க கிறிஸ்டியானே கிடையாது. உணர்வு இருக்கணும் நமக்குள்ள, உணர்வு வியாரும் இல்லையா. பேசும்போது ஆமீன் நல்ல ஒரு கலகலப்பா. இதுக்கெல்லாம் என்னென்னா, திடீர்னு கொண்டு வந்து ஆத்மாவை வந்து ஆமேன்னு சொன்னால் சொல்லாது. அது இப்படி இருந்து தான் பழக்கம் அதுக்கு. வேலை வேலை செய்ய மத்தியில் எவனா திட்டினாலும் சில வேலை பயலுக்கு பிரிக்கலாம், என்ன சொன்னாலும் செகிடங்க அதில் சங்குதுன மாதிரி. அத்தனை கற்றுக்க என்ன கூப்பிட்டீங்களா ஆமா, டேய் கூப்பிட்டு இங்கே தொண்டையெல்லாம் கத்தி வளர்த்தி உன்னை கூப்பிட போது நான் கடைக்க போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவன் பூரா காதில் மாட்டிருக்கான், செகிட்டு மிஷினில் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பூரா. இப்படி வேற நீங்களும் அப்படி இருக்காதீங்க. இது இது ரச்சனிய நாள், இன்றைக்கே ரச்சனிய நாள், இன்றைக்கு இப்போ. ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்றாரு இது அப்பொழுது உன் சுகபாடு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் காணாமல் போயிடும் நம்ம. என் விருப்பமெல்லாம் அதுதான். டைம் இல்லை எனக்கு, 47 ஆச்சு, இன்னொரு 10 57, அதுக்குள்ளே வேலையை செஞ்சு முடிக்கணும். நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. அல்ல லோயா, ஆண்டவர் தான் கேட்டு சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும். அப்படி தான் அப்படி போட்டிருக்கு பைபிளில், அப்பொழுது உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நான் அதை தான் விரும்புகிறேன். அல்ல லோயா. ஆமாம், சில பேர் சொல்கிறாங்க அப்போது அப்போ லேட்டாச்சு, அப்போ லேட்டாச்சு, இப்போ டைம் இல்லை.
வெளிப்படுத்தல் 16 தாண்டிடுச்சு வண்டி. அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். இன்னி உட்காந்துக்கிட்டு நான் வந்து அவருக்கு 75 வயசில் வாக்கு கொடுத்து 100 வயசில் கொடுத்த மாதிரி குழந்தை கொடுக்க முடியாது. இப்போ எனக்கு வேகமாக வரணும், எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் நான். அல்லேலூயா. ஆமாம், யாரை விழுங்கலாமன்ட்டு வகை தேடி நாளானது கம்மியாக இருக்கனால சாத்தான் தீவிரமாக செயல்பட்டு இருக்கான். என்னைக்கு நம்ம இந்த கிராமங்கள்லாம் சுதந்திரிக்கிறது இந்த ஸ்பீடில் போய் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சத்தத்தை காணா, அதை வாசிங்க. யோனா, யோனா 3:6. அவன் மானஸ்தன், நல்ல ரத்தம் ஓடுறவன். உடனே கீழ்ப்படிஞ்சா சீக்கிரத்தில் உடனே சுகவாழ் துளிருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. உடனடி கீழ்ப்படிதல் பார்த்துக்கலாம். இன்னொரு நாள் பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலர் 28 வாடகைக்கு எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ணுறாப்படி காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் யூதர்களுக்கு செவிடங்காதல் சங்குவதுன மாதிரி இயேசுவை பற்றி பிரசங்கம் போகும்போது எல்லாம் சொல்கிறாங்க, நீ பேசுவது நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் இன்னொரு நாள் நாம் என்ன செய்வோம், வந்து பார்ப்போம். ஓகே, குட். போயிட்டாங்க. பவுல் துண்டு உதறாரு, போங்கடா போங்கடா. இல்லை ரியாக்ஷன் இல்லை, நல்ல மனசுக்காரன் எப்பயுமே எப்பயுமே அப்படியே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பைபிள் ஜீவ வார்த்தை. இப்போ ஆவியான சபைக்கு பேசுகிறாருன்னா இப்போ இப்போ இப்பயே இப்பயே சீக்கிரத்தில் சுகவாழ் துளிக்கும்னா துளிக்கும், அவ்வளோதான். அதை அப்படியே விசுவாசிக்கணும். நினைவே பட்டணத்தார சொன்னாங்க, ராட்சச மனிதர்களாமா, ஏன் அழிச்சார்னு சொன்னால் பயங்கர பாவம். உங்கள் வீட்டு பாவம் எங்கள் வீட்டு பாவம்லாம் கிடையாதாம்மா. அப்படியே தோலை உரிச்சு வாங்கலாம், அடித்தா அடித்து கொன்று தோலை உரிச்சு கொள்ளு வாங்கலாம். பயங்கரமாக இந்த சிலுவையில் அடிக்கிற பாவம்லாம் இருப்பாருங்க, இறக்கமே கிடையாது. அதனால தான் நினைவேக்கு விரோதமாக பிரசங்கிக்க சொன்னார், போய் அழிப்பேன்னு சொல்லுன்ட்டாரு. அழிக்கிறாருனா ஜட்ஜு அது, அவ்வளோதான். அவரே சாந்த ரூபி சொல்கிறாரு, ரூபியா கரெக்டு தானே என்ன சொல்கிறது, சாந்த ஸ்வரூபி ரூபின்னு சொல்லிட்டுனோம். அப்போது அவரே வந்து சாந்தமான ஆள், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகிறது நான் விரும்பலை. அவர் ரொம்ப அரசன் நன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். நம்ம முதலாளர் கூட தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாரு எல்லாத்தையும். பயங்கர சார்ஃபுங்க தமிழர்கள். தமிழில் சொன்னேன், உங்களை சொல்லலை, தமிழர்கள் பயங்கர சார்ஃபு. அரசன் நன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று தான். ஏன்னா எதுவுமே சான்ஸ் கொடுக்கும், எல்லாமே பிள்ளைங்க தானே. சகோதரன் உடனே நியாயத்துக்கு சொல்லுவான், சகோதரியை அவளை துரத்தி விட்டு 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 அனுப்பி விடுமா, ஆனால் அம்மா செய்ய முடியுமா? அது மாதிரி தான் கர்த்தர். நம்ம எதனா சொன்னால் கூட அவர் நின்று அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார், சான்ஸ் மணந்து பார்ப்போம். ஆனால் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் 4வது நாளே கவிழ்த்துருவேங்கிறாரு, இன்னும் 4 நாளில் கவிழ்த்துரு, சான்ஸ் கூட ரொம்ப கம்மியான நேரம். ஏன்னா அவ்வளவு கொடூரமானவங்களாம் நினைவே பட்டணத்தார், பயங்கர பாவம் உச்சகட்டம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இனிமேல போய் பிரசங்கம் பண்ணா அவனே மன திரும்பிட்டான். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்பயுமே பாத்தீங்கன்னா பயங்கர குடிகாரம் இருக்கான் பாருங்க, அது திரும்பிடுவான் வேகமா. இந்த மதில் மேல் பூனை இருக்குது பாருங்க, கொண்டாந்து பொண்டாட்டி இறக்கி விட்டு வீட்டுக்கு போகும், அதெல்லாம் திருந்தாது, அதை ரசிக்கப்படாது. நீ போகக்கூடாதுன்னு அடிக்கிறான் பாருங்க, அவன் வந்துடுவான் சர்ச்சுக்கு. ஒன்று அனலாறு இல்லைன்னா குளிராரு. இந்த நடுவில் இருக்கான் பாருங்க, அது ரசிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். நீ உன் சாமியை கும்பிட்டுக்க, என் சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன் சொல்கிறான் பாருங்கள், அவன் உள்ள வர்றது கஷ்டம். நீ போகக்கூடாதுன்னு எதுக்குறான் பாருங்கள், அவன் வர்ற ஆள் நம்ம ஆள். அவன் எப்படி மணந்துருமலாங்க பாருங்கள், சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார் இந்த வேர்டு. ஏன்னா என் பலவீனத்தில் அவர் பலம் பூரணமாக விளங்கும், அவரே பேசுவார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் அந்த வேர்டு தான் எனக்கு சத்தம் கேட்டேன், சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும். பைபிள் அப்படி தான் சொல்லுது, சீக்கிரம் டைம்லாம் எடுக்கல அதுக்கு. ரொம்ப சென்சிட்டிவ்ங்க ஆண்டவர், ரொம்ப உணர்வுள்ளவர். நம்ம ஆண்டவர் அப்படியே போட்டு ஜாலரை அடித்து கொட்டு அடிச்சு அப்படிலாம் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, நினச்சாலே வந்துடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் மனசில் நினச்சி பாத்ரூமில் சின்ன கண்ணி விட்டீங்கன்னா வந்துடுவார். இதுக்கு கீபோர்டு வேணும், கிட்டார் வேணும், டேனியை கூட்டு வந்து பாட்டாக பாட முடியும் உங்களுக்கு. ஒரு நாளும் பாத்ரூமில் நீங்கள் அழுகும்போது சோக பாட்டு பாடுறதுக்கு யாருண்டு நாதா,
தனித்தனியா அவரோட பர்சனலா உறவு இருக்கணும். என் வீட்டுக்காரர் நல்லா ஜெபிப்பாருங்க, நீ தேற மாட்டாய். என் வீட்டுக்காரர் என் ஒய்ஃப் நல்லா ஜெபிப்பாங்க. இல்ல சார், உனக்கும் தேவனுக்கும் தொடி தொடங்கும். தட்டு தனியா தானே இருக்குது, ஒய்ஃப் சாப்பிட்ட மிச்சத்தை அதை சாப்பிடுவியா? பொம்பளை சாப்பிட்டுதான் நான் சாப்பிட்றதா? அது மட்டும் உனக்கு விவரமா தெரியுது இல்ல. அப்ப பொம்பளை ஜெபிச்சா நீ தனியா ஜெபிக்கணும். அம்மன் சொல்லுங்க, ஏன் ஆத்துமாவில் சமாதானம் வேணும்னா, ஒவ்வொரு ஆத்துமா தனித்தனி ஆத்துமா, ஒவ்வொன்றும் தேவன் தேவை, ஒவ்வொன்றுக்கும் ஜீவ செடியோட செடியோட தொடர்பு தேவை. என் மனைவி இணைஞ்சிருக்கா பரவாயில்ல, நான் என்னென்னா நீங்கள் வாடி போயிடுவீங்க சீக்கிரம். ரெண்டு பேருமே தனித்தனியாக சேரணும். தேவனோட உறவு, பர்சனல் ஆண்டோட உறவு இருக்கணும். அதை வாசிங்க. ஆ ஆ ஏ எழுந்து சிங்காசனத்தை எழுங்குங்க. உங்கள் பெருமைகள்லாம் விட்டு எழுந்துருங்க, உங்கள் மேட்டிமைகள்லாம் விட்டு எழுந்திருங்க. இல்லை லோயா, சுகவாழ்வு வேணும்னா எழுந்திருக்கணும் நம்ம. ஆமே அல்ல லோயா, உங்களை தாழ்த்துங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ பெரிய பாவத்திலேருந்து என் புறா இப்படி இருந்துச்சா, என் திடீர்னு எவ்வளோ மனம் திரும்பி இருப்பாருங்க. அதை தான் அதை சொன்னேன் நான், நல்லா முழுசாக பாவத்திலும் டக்குன்னு வந்துடுவாங்க. அதை நல்லா அந்த சமரசியை தேடி போனார் பார்த்தீங்களா, அவரு தான் சொல்கிறார், பாவிகளும் விபச்சாரிகளும் வேசிகளும் உங்களுக்கு முன்னாடி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஏன்னா பாவத்தில் இருக்கிறவன் சீக்கிரம் மனம் திரும்பி வந்துடுவான். இந்த அறகுறையார் சுயநீதியில் இருக்கு பாருங்க, பரிசேயர்கள் ரட்சிக்கப்படுறது ரொம்ப கம்மிங்க, கஷ்டம். சுயநீதி, நான் கரெக்டாக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன், என் வாழ்க்கையில் நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி ஆள் கர்த்தர்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி ஆட்களை ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டார். அதை விட நீ பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, பரிசேயனாக இருக்காது. பரிசீலனாக இருந்தால் உன்னை அடித்து கண்ணெல்லாம் பிடுங்கி டியூப் லைட்டர் மூணு நாள் கிளட்டி ஹெட் லைட்டை. யார சவுல், நான் பரிசேயன்ன உடனே, நான் பரிசேயன். அல்லேலூயா, ரொம்ப இருந்து ரொம்ப கஷ்டமாகவே எதையுமே வைக்கல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். நம்ம தான் எல்லாத்தையும் கஷ்டமாக்கிட்டோம். வார்த்தையில் உண்டாக்கினார் ஒன்றா, நம்ம உண்டாக்கியிருந்தார். இதெல்லாம் வார்த்தையில் உண்டாக்கினார், உண்டாக்கிடவுனா உண்டாயிடுச்சு அவ்வளோதான். உங்களை என்னை உண்டாக்குறதுக்கு தான் அவர் குனியவே வேண்டியிருந்தது. குனிஞ்சு மண் எடுத்து பிசைஞ்சு உருட்டி, சில பேருக்கெல்லாம் ஜப்பான்காரனுக்கு ஜப்பான் மூக்கு வச்சு, மூக்கும் கண்ணும் கிங்கின்னு இருக்கு உள்ள அவங்களுக்கு. சரி வாசிங்க இதை. ஆ ஆ ஆ ஆ ஆ எல்லாத்தையும் ஃபாஸ்டிங் போட்டு விட்டாங்க இல்லையா, பூரம் ஃபாஸ்ட். சரியான மனம் திரும்புதல் இல்லை. நினைவே பட்டணத்தா இருக்கு, கை தட்டுங்க. நம்ம தான் திருந்தலை, அவங்க எல்லாம் திருந்தினாங்களே. இப்போ என்ன மனம் திரும்புதல் பாரு, உடனே 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 கீழ்ப்படிதல். அவன் சொன்னான் பாருங்க, தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன என்ன. நம்மளுக்கு தண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் கழித்து ஞானஸ்தானம் எடுக்கல. அப்போ நான் கேட்டு சொல்கிறேன் பாஸ்டர், என்ன சொல்ல நம்ம சொல்லுங்க. சீக்கிரத்தின்றாரு, சீக்கிரத்தில் ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும். அவ்வளோதான், சீக்கிரத்தில் துளிக்கணும்னா சீக்கிரம் அப்படியே டக்குன்னு வந்துடணும். ஆண்டவர் பேசுகிறாரா, இன்றைக்கி சாயந்தரம் சாப்பாடு போட சொல்கிறாரு ஹிந்தி பிள்ளைகளுக்கு. உள்ளே பேசுவார், அவர் அமர்த்தி விட்டு போய்கிட்டே இருக்கும் பைக்கில் ஏறி. உள்ளே பேசுவார், உங்ககிட்ட தான் உன்னை தான் போட சொல்கிறேன் பாரு. அது வாட்டுக்கு அவர் போட்டுக்குவார். பாஸ்டர் டேவிட் ராஜா இருக்கார் கேட்டேன் நான் சொல்கிறது. உடனே அந்த காலத்து சபை அத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கின காரணம் என்னென்னா, நீங்கள் யார் உயர்த்தப்பட்டான்னு பாருங்கள், உடனே கீழ்ப்பிடிவாங்க. சுகவாழ்வு உடனே சீக்கிரத்தை துளிக்கணுமா? இல்லை இஸ்ரவேலர்கள் மாதிரி இருக்கீங்களா, நாங்கள் இஸ்ராயலர்கள் இருந்துட்டு போங்க. அப்புறம் வனாந்திரம் தான், அப்புறம் 40 வருஷம், அப்புறம் உங்கள் பிள்ளைங்க தான். ஏன் செகண்ட் ஜென்ரேஷன் பார்க்குது ஆசீர்வாதங்களை? ஏன் ஆசீர்வாதங்களை செகண்ட் ஜென்ரேஷன் பார்க்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஃபஸ்ட் ஜென்ரேஷனே பிளெஸ்ஸிங்கை பார்க்கணும். ஃபஸ்ட் ஜென்ரேஷனே பிளெஸ்ஸிங்கை பார்க்கணும். நல்லா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா அனுபவிக்கிறேன். எனக்கு இதுவே பத்தலைங்கிறேன், ஏன்னா இது எனக்கு என் சபைக்கு இப்போதைக்கு போதும், ஆனால் எனக்கு பட்டணத்துக்கு வேணும். இப்போ எனக்கு இன்னும் போகணும், இன்னும் போகணும், இன்னும் போகணும், இன்னும் போகணும், பத்தாது.
எவ்வளோ முடியுமோ கடைசி நேரத்தில் ஜீவன் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம அல்லேலூயா. வலது பக்கம் இருக்க திருடன் அப்படியே ஆத்மாதாயம் பண்ணி போயிட்டே இருந்தார் கர்த்தர். அல்லேலூயா. அந்த மூணு நாளில் போய் நோவா பேழையில் அழிஞ்சதுக்கு போய் ஆவிகளுக்கு போய் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம அப்பா பாருங்கள், அவர் ஆவியாக உங்களுக்குள்ள இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திராட்சை ரசம் குடிக்கிற மாதிரி மடக்கு மடக்குன்னு ரத்தத்தை குடிப்பீங்க. அவர் ரத்தமாக ஓடுது. ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தையும் காமி. அங்கிட்ட ஆண்கள் அதுதான் என்னை மாதிரி மீசை எடுத்துடணும். அது கூட பாவம், மீசை வச்சுருக்கலாம் பாவம். சிபிஎம் காரன் சொல்றது கரெக்டு தான், மீசை இருந்தால் தானே. அதை வேற அந்த கண்ணாடியில் நின்றுக்கிட்டு பரவாயில்ல, அது கூட நமக்கு கிடையாது. ஏன்னா இப்படி முறுக்கி விடும்போது ஜெபிக்கும்போது பெருமையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நமக்கு இப்படி இப்படி அறிக்கிட்ட சொல்கிறார். மீசையெல்லாம் நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, தகுதியான வஸ்திரம், தகுதியான ஒரு வே ஆஃப் ஸ்டைல். அல்லேலூயா. வாசிங்க. ரெட்டு நாள் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். பாருங்க என்ன மனம் திரும்புதல். இப்ப நான் பாடும்போது கூட பாருங்க, சில பேர் அப்படியே இருப்பாங்க. நாத்துமால கூப்பிடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் தேவைங்க. நான் பாடுறது உங்களுக்காக கிடையாது, எனக்காகத்தான் நான் ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. நீங்க கேட்கணும், நீங்க பாடணும் நீங்க கிடையாது. நான் வந்து எனக்காக பாடிட்டு இருக்கேன். இந்த ஆராதனைக்கு நான் வர்றது எனக்காக, உங்களுக்காக கிடையாது. அல்லேலூயா. நான் பேச புரியுதுன்னு நினைக்கிறேன். உரத்த சத்தமா இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அந்த மாதிரி பாவத்தில் இருந்தவங்க, ஆனால் நான் நினைக்கிறேன் பாருங்க, ரொம்ப பாவத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்ப விரும்புவாங்க அதிகமாக. உச்சக்கட்ட பாவத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்ப. அதனால தான் அந்த பெண்ணை பிடிக்கிறது 40 மைல் எருசலேமிலிருந்து சமாரியா, அவர் அந்த பக்கம் உட்காந்து அந்த கிணறு 40 மைல் நடந்து வர்றார் ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. பாருங்கள், உண்மையிலே பாவத்திலிருந்து மனம் திரும்பினது, நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பினது உண்மைனா உடனே சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் சுவிசேஷம், நீங்கள் பாவத்திலேருந்து மனம் திரும்பிட்டீங்கன்றதுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? நீங்கள் சுவிசேஷம் சொல்லாதான் நீங்கள் பாவத்திலேருந்து மனம் திரும்பினீங்க அடையாளமே. இழந்து போன மோதிரம் பாதரச்சையெல்லாம் வரும் வரும். சொல்லணும்ல, உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் சொல்லணும்ல. சுவிசேஷம் சொல்கிறது ஒரு அடையாளம். அல்லேலூயா. எங்கே ஆரம்பித்தாலும் நல்லா முருங்கை மரத்தை பேசுகிறாங்க கூட கொண்டாந்து இயேசு கிறிஸ்துவில் முடிச்சிடுறது. முருங்கை மரம் நல்லா விளையுதுலன்னு ஆரம்பித்தா கூட அங்கேருந்து அப்படியே சுவிசேஷத்தை கொண்டாந்து முடிச்சிடுறது உள்ள. இப்போ என் உள்ள அப்படியே வாஞ்சிக்குது அதிகமாக. இந்த மாதிரி பேர்டன்ஸ்லாம் எனக்கு வேண்டாண்டவர், நான் உலகம் ஃபுல்லாக போகணும், நான் காஸ்பல் அனௌன்ஸ் பண்ணணும் உலகம் ஃபுல்லாக. நான் அதில் ரொம்ப விருப்பமாக இருக்கேன் இல்லையா. சும்மா வாயில் ஊட்டுனா தான் வாஞ்சியா இருங்க. பாருங்க எவ்வளோ வாஞ்சியா. சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகள் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். பாருங்க ராஜா பிரசங்கம் பண்ணுறாரு. வீட்டில் இருக்கிற ராஜா பிரசங்கம் பண்ணணும் சொல்லுங்க. நீங்கள் தான் ராஜானா, நீங்கள் வாயத்தன்னு சொல்லணும். அல்லேலூயா. அது வரைக்கும் பிரச்சனை தொடர்ந்துச்சு யாக்கோபுக்கும் வீட்டுக்கும். 35வது அதிகாரத்தில் வந்து பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காதல கீதில் அந்நிய தெய்வங்கள் எல்லாம் கீழே போடுங்கன்றாரு. இப்போ ஒரு குரூப் வந்து போடுறேன். அப்போ இந்த கூட்டத்தில் பிரச்சனைக்கு காரணமே என்ன? இன்னும் மனம் திரும்பாமல் உட்கார்ந்துருக்குது டீம். சுகவாழ்வு ஏன் சீக்கிரத்தில் துளிர்க்கலை? அல்லேலூயா. சுகவாழ்வை விட்டு நம்ம மூதாதரிகள் ஏன் வெளியே வந்தாங்க? ஆதாம் ஏவாள் சுகவாழ்வில் இருந்தாங்க, அவங்க வெளியே வந்தாங்க. காரணம் என்ன? வார்த்தையை மீறுவது. அல்லேலூயா. செய்யத்தக்க நன்மையை அறிந்திருந்தும் அந்த செயலைன்னா அது பாவம் சொல்லுங்க. மனைவியின் மேல் அன்பு கூறணும்னு அறிந்திருந்தும் அன்பு கூறலைன்னா பாவம். கணவனுக்கு மரியாதை செலுத்தணும்னு அறிந்திருந்தும் மரியாதை செலுத்தலைன்னா பாவம். எங்கடா ஒப்பைக்காரங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு நான் பேசுகிறது? இப்போ உங்களுக்கு இப்போ ஆணாவனாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். என்றைக்கு நீங்கள் ஹிந்திக்கார பிள்ளைய மாதிரி மாறுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு பரலோகத்தை பற்றி ஆண்டவர் பேசுவார். மனம் திரும்புவதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். சீக்கிரத்தில் சுகவாழ்வு இன்னும் சொல்கிறேன் உட்காந்து. சீக்கிரமாக உடனே நடக்கணும், அவ்வளோதான். உடனே வேணுமா? உடனே உடனே வார்த்தை வருதா? உடனே கீழ்ப்படியும். இந்த வார்த்தை என் கூட தான் பேசுகிறேன் ஆண்டவர். உடனே கீழ்ப்படி. யாருக்கு தெரியும்?
உக்கர கோபத்தை விட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் தேவன் திரும்புவார். தேவன் மனஸ்தாபப்பட்டு தீங்குக்கு மனஸ்தாபப்படுறவர். அவர் தீமை செய்ய விரும்பலை, நம்ம கஷ்டப்படுறத விரும்பலை, வனாந்தரம் நம்ம வாழ்க்கையில் நீட்டிக்கிறத தேவன் விரும்பலை. வனாந்தரம் அவர் திட்டத்திலே இல்லை. கை தட்டுங்க. உங்கள் வாழ்க்கையை பொறுத்தளவில், என் வாழ்க்கையை பொறுத்தளவில் வனாந்தரம் அவர் பிளான்லே இல்லை. அவர்களை எகிப்திலிருந்து விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற கானானில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இந்த வனாந்தரம் எங்கே வந்துச்சு? புரியுதா உங்களுக்கு? சொல்லவே இல்லைங்க ஆண்டவர். ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் தன் சொந்த இச்சையினால் இழுப்புணர்வாய் சோதிக்கப்படுகிறான். ஒருவனையும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமே. நான் பேசுறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். மனாந்தரங்களை நீட்டிக்காதீங்க. உடனே இப்போ சொல்கிற ஆண்டவர் உடனே ரிபன், மனம் திரும்புங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரை, மன்னிச்சுக்கோங்க. நான் தான் தெரியாமல் பழத்தை சாப்பிட, என் மனைவி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நான் தான், நான் அவளை காக்காமல் விட்டு போயிட்டேன். மனைவியே காக்க முடியல, நான் எங்கே போய் நீ இப்போ தோட்டத்தை காக்க போகிறேன் சொல்லுங்கள். கரெக்டா இல்லையா? அழகாக சொன்னார் இசைக்கே அண்ணன், மனைவி சந்தோஷமாக இல்லைன்னா மேட்டரே முடிஞ்சு போச்சுன்ட்டார். அந்த ஊழியக்காரங்க நான் கொடுக்குற மரியாதையே வேறு மாதிரி. ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்கணுமாம்மா. சொந்த மனவாட்டியை சந்தோஷப்படுத்த முடியல, நீ போய் எங்கிட்ட திருச்சபையாகி மனவாட்டியை சந்தோஷப்படுத்த வேண்டாரு. பத்து ஆண்கள் ஏதாவது ஆமே நல்லையிலேயே வருதான் பாருங்க. வராது. கட்டவம் அண்டி, ஆம்பலடி, சிங்கமடி, ரொம்ப அசிங்கமடி. என்ன சொந்த மனைவிங்க, அல்லேலூயா. சொந்த ஃபேமிலி, சொந்த பிள்ளைங்க, அல்லேலூயா. நேசிங்க, இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். அதில் குடும்பத்தை கட்ட விரும்புகிறவர் ஆண்டவர் தான். குடும்பம் குடும்பமாக, குடும்பம் குடும்பமாக, குடும்ப குடும்பமாக சொல்ல. இருவர் ஒருவன் துரத்தினால் ஒருவன் ஆயிரமும், ரெண்டு பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். 10,000 பிரச்சனைகளை துரத்திட்டு சுகமாய் வாழ்வீர்கள். ரெண்டு பேர் சேர்ந்து துரத்துங்க. விசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் பண்ண தப்புனால தான் கஷ்டப்படுறேன், நான் பண்ண தப்புனால தான் கஷ்டப்படுறேன் சொல்லாதீங்க. இது ஏதேனில் ஆரம்பித்தது. மனைவிக்காக எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்க. பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்தார்கள், இவர்களை மன்னியும். மனைவி அம்மா, மனவாட்டி அம்மா கீழே நிற்கிறது. அல்லேலூயா. அடித்து தூக்கி அடித்து திட்டினா கூட மனைவியை நேசித்து ஜெபம் பண்ணணும். கணவனை நினச்சி நேசித்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சண்டை இருந்தால் கூட ஜெபிக்கணும். அம்மே சொல்லுங்கள், நம்ம இருதயம் அந்த அளவுக்கு வந்துடணுங்க. அன்புனால பொங்குற அளவுக்கு வந்துடணும் நம்ம இருதயம். ஆமே. அல்லேலூயா. வாசிங்க, இது வாசிங்க, வேகமாக வாசிங்க. இதுவே யோனாவே நம்மளை விட்டு போக மாட்டாரு. திரும்பினால் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து, கிரியையில் காமிக்கணும். ஆமே சொல்லுங்க, என்ன செய்யணும்? கிரியையில் காமிக்கணும். நீங்கள் நேசிக்கிறீங்கிறது வாயில் காமிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுறேன்னு வாயில் காமிக்கக்கூடாது. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். சொல்லுங்கள், சொல்லுங்கள். தீமையை விட்டு விலகுவதே, பயப்படுறேன் பயப்படுறேன்னு சொல்லிட்டு தீமையிலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப நாளாச்சு நம்ம பாஸ்டர் ஒருத்தர், நான் சின்ன பிரச்சனைனால அவர்கிட்ட பேசலை, நேசிக்கிறேன் மனசில், ஆனால் ஆவியான சொன்ன நேற்று ஒழுங்காக கூப்பிட்டு பேசு, கூப்பிட்றேன், அழுதுட்டார் அவர். சிகப்பு சட்டை போடும்போதெல்லாம் உங்களை நினைக்கிறீங்க. நான் வாங்கி கொடுத்த சட்டையாம்மா. சட்டை போடும்போதெல்லாம் நான் அழுதேன். நல்ல நண்பர், என் கூட பேச மாட்டார். அப்புறம் நான் சாரி கேட்டேன், சாரிங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன குறைவுகள் நம்ம நினைக்கிறோம், பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ நமக்கு நடந்துகிட்ருக்க சோதனை பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம பெருசாக நினச்சிட்ருப்போம், இதனால தானோ அதுதான். ஒன்று கிடையாது, சின்னதாக இருக்கும். இந்த பாட்டி வெளியே உட்காந்துக்கிட்டு திங்கிறாங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொன்ன படம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. வீட்டில் ஒரு ஆத்மா கூட நமக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. போகும்போதே அதுக்கு ரெண்டு மாம்பழத்தை கப்புன்னு வாயில் சொருகி விட்டு போயிடணும். நீ போய் என்ன சொன்னாலும் அது போட்டு உட்காந்துருக்கும். நம்ம கொடுத்துட்டாங்க, ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறது போனோன்னு நேராக வீட்டில் பெரியவங்களால் கொடுத்துருக்கோம். நீங்கள் வரிக்கி தான் திம்பிங்க. அது வெளியே கிடக்குதா கருக்கு முறுக்குன்னு கேட்டால் அதுகளுக்கு என்னவோ திங்கிறாங்க. நம்ம எங்கள் அப்பா அப்போ கேட்டால் அப்புறம் வடையை வாங்கிட்டு வாங்குறாரு, உளுந்த வடை நல்லா இருக்குது, ஆமாம் வடை நல்லா இருக்குன்னு இருக்கிறார். நேற்று உட்காந்து வடையை வாங்கிட்டோம், அந்த வடையை வாங்கிட்டு, எந்த வடையை வேண்டும். அவங்களுக்கு வயசான முன்னாடி சாப்பிட்ணும்னு தோணுமாட்டேங்குது.
ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இது இதில் தான் இருக்குது கிறிஸ்டியானிட்டி. இதை முடிச்சிட்டிங்கன்னா போதும், பெரிய எதிரிங்கெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். இதான் நம்ம வேலையா, யுத்தம் கர்த்தருடையது, இதுதான் நம்ம பார்க்கணும். அதை எதிரிங்கெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. நம்ம அவங்களோட சண்டை போடுற வேலையே கிடையாது. இப்போ பழைய ஏற்பாடாக தான், புதிய ஏற்பாடு, அங்கே போய் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம். நம்ம யுத்தம் நம்ம கீழ்ப்படியே அவர் முன்னாடி கிளம்பிடுவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலாலே சபையாக்குறேன், நீ வந்து வெற்றி எடுத்துகிட்டு போ. இங்கே சரி பண்ணாமல் குணத்தை மாற்றாமல் அங்கே போய் அவங்ககிட்ட சண்டை ஓட்டுட்ருக்குது. எதிரிகளோட சண்டை ஓட்டு கீறி வேற விட்டான். காதில் என்னடா காதில் ரத்தம், ஒன்றும் இல்லை சொன்ன அசிங்கம் இல்லை. எதிரி கீறி விட்டான்னு சொன்ன அசிங்கம் இல்லை. காதில் வெட்டி விட்டான்லாம் பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை வெளியே கிடையாது. நானே வாசல், ஒரு என் வழியாய் ஊர் பிரவேசித்தாள். உள்ளும் புறமும், வெளிப்புற ஆசீர்வாதம் வேணும்னா உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். முதல்ல உள்ள நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மைன்னா வெளியில் சரி பண்ண நினைக்காதீங்க. பிஸ்னஸை டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவரை ஃபாலோ பண்ணுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். இதை தொடரக்கூடாது, இதை தொடரக்கூடாது. நம்ம ஜீவனுள்ள நாள் இந்த நன்மை கிருபையும் இப்படி திரும்பி இதை துரத்திட்டு போனேன்னா நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமாம், அது எப்பயுமே செல்வம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். மேய்ப்பனை பின்பற்றுங்களேன், அது அப்படியே வாழாட்டிக்கிட்டே வருங்க. அச்சு டாக் மாதிரி நம்மளை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை நம்மளை தொடரும். நம்ம மேய்ப்பரை தொடர அது ரெண்டு நம்மளை தொடரும். பாருங்க, மனம் திரும்பலாம் கேட்டவுடனே கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை அவர் நினைக்காம சிமேயு என்னை தூசிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு அவருக்கு சொல்லிக்கிறாரு. ஒருத்தர் நம்மளுக்கு விரோதமாக எழுப்பி திட்டினா கூட பிரச்சனை சிமேய்கிட்ட கிடையாது. என்ன ஒரு சத்தத்தையும் காணா, நல்லா இருந்தாங்க, நல்லா பழகி இருந்தாங்க, திடீர்னு எதிரியாக மாறிட்டாங்க. பிரச்சனை அந்த அக்கா கிடையாது. மேலே பாரு, மேலே பார்த்தா ஓட்டு விடு. மேலேனா இந்த மேலே இல்லை, தேவனை பாரு. சிமை தூசிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்துக்கிறாரு. அவர் இல்லாமல் அணு கூட செய்யாது. உமையின்றி அணு ஏதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது நீரின்றி. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அவர்க்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ, கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அவர்க்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ, உமையின்றி அணு ஏதும் அசையாதையா, உமையின்றி அணு ஏதும் உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. இங்கே சரி பண்ணா எல்லாம் சரியாயிடுச்சு. சீக்கிரத்தில் சுகவாழ்வு, தீக்க தரிசனமாக பேசுகிறார். நான் என்னமோ நினச்சேன், எப்படி இந்த செய்தியை கொடுக்க போகிறேன்னு தெரில, நானே பலவீனமாக இருக்கேன் ஆண்டவரே, எப்படி பேச போகிறேன்னு தெரிலன்னு. நேற்று உட்காந்து ஜெவ்மெண்ட் வந்து ஒரு அரை மணி நேரம், நீங்கள் எனக்கு வந்தே ஆகணும் நாளைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்துட்டார். ஒரு ஒன்றே ஒன்று தான் இப்போ எடுத்திருக்கேன், இன்னும் முடிக்கலை. அதிக நான் இன்னும் ஒரு 15 இருக்குது நான் குறிப்பு. சீக்கிரத்தில் சுகவாழ்வு, நேரம்லாம் கிடையாது.
இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. உன் வாழ்க்கை உன் கையில், நீ யாரோ சொன்ன மாதிரி உன் ஆசீர்வாதம் உன் கையில் தான் இருக்குது. ரிபாண்டு, மனம் திரும்புங்கள். சந்தோஷம், பரலோக ராஜ்யம், புசிப்பும் குடிப்பும் அல்லது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதெல்லாம் உன் சமீபமாக இருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ரிபாண்ட், சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும். இந்த துளித்திருச்சு. இங்கே யோனாவே பார்க்கல. நீங்கள் யோனாவே போய் பார்க்கல. இவங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியக்காரன் கையில் இருக்குன்னு. சார், உங்கள் கையில் தான் சார் இருக்குது. ஊழியக்காரன் கையில் கூட கிடையாது அது. அழிங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் மலையில் உட்காந்துட்டு இருக்காரு. அழிங்க அழிக்கிறத பார்ப்போம். அழிங்க அழிங்கன் அவர் அழிக்கலை. இன்னும் உருச்சத்தை காணா தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா ஊழியக்காரோட சாபம் கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீ இப்படி பண்ணீங்கள, உனக்கு இப்படி நடக்கும். ஊழியக்காரனே சாபம் விட்டுருந்தா கூட மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யமே சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்கிறேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு. சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும். அவ்வளோதான், துளித்திருச்சு. மறுநாள் அழிப்பேன்னா நாலாவது நாள் விடிஞ்சு அஞ்சாவது நாள் வந்துருச்சு. ஏறாங்க, ஏ அழியலை, கூப்பிட்றாங்க. யோனா அத்தா ட்ரௌசர் போய் எங்கே போனால் தெரில, ஆள் இல்லை. அங்கே அவர் போய் சண்டை விட்டுட்டுருக்காரு. முதல்ல தேவன் வந்து ஜனங்களோட சண்டை போட்டார், மனம் திரும்பலாம் மனம் திரும்பினாங்க. இப்போ ஊழியக்காரன சண்டை போட்டுருக்காரு. என்னடா பண்ண சொல்கிறேன் நான், என் விருப்பத்தை நிறைவேற்ற கூட எனக்கு அதிகாரம் இல்லையா? ஒரு ஆக்கம் ஆமணச்சரிக்கையை வளர வச்சு அவனுக்கு ஓமைக்கு என்னென்ன வேலை செய்தார் பாருங்க ஆண்டவர் இல்லையா? ஊழியக்காரனை திருத்துறதுக்கு சொன்ன அவர் சொன்னது ஜனங்களுக்கு புரிஞ்சிச்சு. பொல்லாத வழிகளோட திரும்ப திரும்பிட்டாங்க. ஊழியக்காரன் சொன்னால் கேட்க மாட்டான். அதனால் ஆமணச்சரியை வளர வச்சு அதை ஒரே நாளில் அதுக்கு ஒரு வண்டை வேற அனுப்பி அதை அறுக்கி வச்சு நல்ல நடு மண்டையில் வெயில சுண்ணு அடுக்கி வச்சு டென்ஷன் ஆகி, யோனா என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? எரிச்சலாக தான் இருக்கிறான் அவன். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே அந்த யோனா புஸ்தகம் முடிஞ்சிடும். அப்புறம் அதுக்கப்புறம் யோனா என்ன பண்ணார் ஏது பண்ணார் தெரில. சண்டை போட்டிங்கன்னா முடிவே கிடையாது இல்லையா? சண்டை கத்துட்டு சண்டை போட்டே ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க. அப்படி தான் நான் எரிச்சலாக தான் இருக்கேங்கிறான் அவன். அழிங்க அழிங்கன்றான். அப்புறம் அதை அழிச்சிட்டு அவனுக்கு ஒரு ஓமையை சொல்கிறாரு. பிராமண செடியை கூட வச்சுருந்தியா அழிச்சி ஆண்டு சொல்கிறார், நீ பிரயாசப்படாததும் அவரை வளர வச்சு இதுக்கு நீ பிரயாசப்படாததும் நீ பயிரிடாததுமாக இந்த ஆமணக்கு செடியை அழியிறதுக்கு உன்னால் தாங்க முடியலையே, நான் உண்டாக்குனேன் ஜனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்தி 20,000 ஜனங்கள் இருக்கிறாங்களே, ஆமண செடிக்கு பரிதவிக்கிறியே, நான் என் ஜனங்களுக்காக பரிதியாமல் இருப்பேனோ. நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் அழிக்க விரும்பவே இல்லைங்க, விரும்பவே இல்லை, அழிக்க விரும்பவே மாட்டேன். அழிக்க விரும்புனா ஆபிரகாம் ஏன் வர்றாரு? போக வேண்டியதானே சோதம் குமாராக்கு. அழிக்க விரும்புனா நம்மகிட்ட சொல்ல மாட்டாருங்க. பரிதவிக்கிற ஒரு ஆளை எழுப்பவே மாட்டார். அழிக்க விரும்பலைங்க, நான் பழிய அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கருத்தினதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். சித்தம் உண்டு, சுத்தமாக சீக்கிரத்தில் ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம கஷ்டப்பட்டு இயேசுவை பாடுகள் மத்தியில் இயேசுவை சொல்கிறதுக்கு சொல்கிறத விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷத்தை சொல்கிறது பயங்கரமாக இருக்கும். சுவிசேஷம் எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நானும் அதை ஆண்டர் செல்ட்டு இருப்பேன். அந்த கிஃப்ட் கொடுங்க, பூஸ்ட் கொடுங்க. இப்போ ரொம்ப நாளாக பேசிட்டு எனக்கு தெரியும், ஒரு ஃபாரின் ட்ரிப் எனக்கு இருக்குது. இது முடித்த உடனே எனக்கு தெரியும், இதெல்லாம் முடித்த உடனே ஒரு ஃபாரின் ட்ரிப்பு. ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு, ஃப்ரீ பண்ணுவார் எனக்கு தெரியும். ஆண்டவர் பற்றி நல்லா தெரியும். உள்ளோடு இடு பிரச்சனை முடிச்சுட்டு அவர் இழைப்பாளர் கொடுப்பார். தண்ணி இல்லை கத்துறாங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏலியும் கொண்டு வந்து பெரிச்சம்பளம் நீரோட்டு போதுமா, இது கொண்டு வர கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் பண்ணேன் அது பொருட்கள் உனக்கு ஹேங்கிற கொஞ்சம் தண்ணி இல்லாமல் தான் சோதித்தேன். கையை காலை ஒடிச்சா சோதித்தேன் இல்லையா? உன்னை கை விட்டனா ஆக்சிடென்ட் ஆச்சே, இதெல்லாம் செத்தையா? ட்ரெயினில் அவ்வளோ பேர் செத்தாங்களே, நீ பேட்டி தானே கொடுத்த? இந்த மாண்டூர் பாருங்களேன், மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு காரியம் வந்தாலே உன்னை புரிஞ்சுக்கங்க, தண்ணி இல்லை சோதனை டெஸ்ட் வச்சாலே முடிச்ச உடனே ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஒரு ஏலியும் 120 பேரிச்சம்பழங்களும் 70 நீரூற்றுகளும். தேவன மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கங்க தேவனை குறித்து. ஹல்லேலூயா. ஆமென்.
சோ சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கணுமா? ஆமென். சீக்கிரமா வார்த்தைக்கு உடன்படணும் அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் காமிச்சு முடிச்சிடுறேன். சீக்கிரத்துல சுகவாழ்வு துளிர்க்கணுமா? சீக்கிரம் ஒபே பண்ணுங்க அவ்வளவுதான். நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே இருந்து வித வித நான் தேவ சித்தத்தில் இருக்கிறேன். எப்படி பாச சொல்கிறீங்க? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தான் என்னை குறித்த பிதாவுடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை குறித்த என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். கிறிஸ்தவன் நீ, கிறிஸ்தவனா என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறார் பாச ஸ்தோத்திரம், அவளை கொண்டு வந்துடுவார் ரட்சிக்கப்பட்டு. ஆமென். அல்லேலூயா. நினைவு பட்டணத்தால் கிடைச்ச வாய்ப்பை உடனே பயன்படுத்தினாங்க. சீக்கிரத்தில் அவங்க சுகவாழ்வு துளிர்த்தது. தேவனவர்களுக்கு மன்னித்தார். சீக்கிரத்தில் வேணுமா சுகவாழ்வு? சீக்கிரம் ரிபன் மனம் திரும்பிடுங்க, உங்கள் கேரக்டர் விட்டு வெளியே வாங்க. அல்லேலூயா. ஆமென். இருக்கீங்களா? ரெண்டு நாளாம 15:1 குயிக்கா. ஐயோ என்ன பத்தே கலாய்ச்சி இது பிறா வாட்சி வேகமாக விடுது. டைம் போனதே தெரியல நமக்கு. உங்களுக்கு தெரில, எனக்கு தெரியுது அப்படின்னா நல்லா வில்லை மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது கப்ச்சு பண்ணிருக்கணும். ஆமே. இப்போ தாங்க ஒரு பாயிண்டே முடிச்சிருக்கேன். சே 9:05 ஆரம்பித்தேன், எப்படி தான் பத்தே கலாய்ச்சினே தெரியலையா? வாட்சையான திருப்பி விடுறாங்களோ முள்ள பக்கத்தில் உட்காந்துட்டு வாசிங்க. ஆ விட்டீங்கன்னா விட்டுருவாரு. அவருக்கு ப்ரொசீஜர் இருக்குல்ல, டிக்னிட்டி இருக்குல்ல. அல்லேலூயா. நம்ம தான் தேடி போகணும். பிரசன்னம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், சமாதம் தேடி போகணும். ஆமீன் சொல்லுங்க. ஆசிரியர் தீர்க்கதரிசிக்கு இறங்கி வந்து ஆவியான இறங்கி பேசுகிறார். ஆசா ராஜா கிட்ட பேசுகிறார். ஆ ஆ ஆ ஆ ரொம்ப நெருக்க ரொம்ப கூப்பிட்டாங்க, வந்தார், விடுவிச்சார், போயிட்டார். அப்புறம் நம்ம நிம்மதி இல்லை ஸ்டாண்டர்டா. கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்து டெய்லி இருக்கிற சமாதானம், சிற்றின்பம் கிடையாது. நித்திய பேரின்பம் உண்டு ஒரு சமூகத்தில். சிற்றின்பம்னா என்ன? கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர், அப்படி கிடையாது. இது வந்து நித்திய பேரின்பம் இருக்கிற இடம். உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். வாசிங்க. கையில் நகையில் விடாதீங்க. வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்து, ஜபத்தை விட்டுறாத. பட்டகாலே படும், விட்டுறாத. தேவனை தேடு, நெருக்க வரும்போது அதிகமாக தேடு, பாடு, துதி. ஒன்றும் செய்ய முடியல, ஒரு செய்தி ஏதாவது போட்டு கேளு. உன்னைய தேவனோட இணைச்சிக்க. நோவாவை நினைவு கூர்ந்தா, நினைவு கூர்ந்தா சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிச்சிரும். அது ஒரு மெசேஜ் எடுத்து வச்சிருக்கேன். நினைவு கூர்ந்தார்னா சுகவாழ்வு துளித்துரும். தேவன் உங்களை நினைக்கணும். யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் உங்களை நினைக்கணும். பிள்ளை சத்தம் இடும்போது நினைவு கூர்ந்தார். அண்ணாளை நினைவு கூர்ந்தாள். வாக்கு கொடுப்பாரு, நினைவு கூறுவாரு. இப்ப வாக்கு கொடுத்தார் சுகவாழ்வு துளிர்க்கும்னு. ஆனா நம்மளை நினைவு கூறணும். கண்ணீரை நினைவு கூறுவார். கண்ணீரை கண்டீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் ஓ காட்டுப்பாடி லாரே புகழாக திறந்தது புகழ்கின்ற
புதிதாக வாழ்வு பிறந்தது. நன்றி அப்பா, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நினைவு கூறுவார், குரல நினைவு கூறுவார், சத்தத்தை நினைவு கூறுவார். இன்றும் என்றும் சத்தமிட்டார்கள். அவங்க இஸ்ரவேலுடைய கூக்குரல் தேவ சன்னதியை வந்து எட்டினது. உரத்த சத்தமா, பிதாவே ஹல்லேலூயா, லாசருவே வெளியே வாங்கிறார். வீட்டுல ஆண்களுக்கு குரலே இல்லையா? ஒரு ஆண்மையில சைலண்டா இருக்கீங்க, வாழ்க்கை சைலண்டா இருக்குது. அப்படியே போதும், ஒருவேளை உங்களை எல்லாம் லேடிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களா? லேடிஸ் கண்ட்ரோல் பண்ணல, பாஸ்டர் பிஐ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். வீட்டுக்கு வாய் திறக்காத நாள் வாசிங்க. நெகில விடாதீங்க, சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும். நெகில விடாத, ரொம்ப பிரச்சனை வரும்போது தான் கர்த்தர் உனக்கு தேவை. பிசா சொல்லுவான், அந்த ஆண்டவரத்தால் தேடின தேடி என்ன கிடைச்சிச்சு, ஏற்றி விடுவான். பிரச்சனை சமயத்தில் தான் கர்த்தரை விட்டு உன்னை பிரிப்பான். எத்தனை வருஷமாக தேடினேன், ஆண்டவர் சொல்லுவார், ஏ இப்போ தானே முடிக்க போகிறேன்டா. கடைசி கையெழுத்து போகிற நேரத்தில் என் கூட சண்டை விட்டுருக்காது, வாய மூடு. புரியுதா? எல்லாம் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. அல்லேலூயா. முடிவுக்கு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனோடு நம்ம கோபம் வந்துடக்கூடாது, ஆண்டவரோட ஊழியக்காரனோட கோபம் வந்துடக்கூடாது. நம்ம இல்லையா, உங்களுக்கு எங்கெல்லாம் தேவ பிரசன்னம் கிடைக்குதோ அங்கேருந்து விளக்க பார்ப்பான். பிசாசோட தந்திரமே இல்லை. சில பேர் பாருங்கள், அதை அதை பயன்படுத்தி பிசாசு வெளியே கொண்டு போயிடுவான், ஏதாவது பண்ணி விட்டுருவான். உங்களுக்கு ரொம்ப தேவை ஆண்டவர், ஏன்னா துளிர்க்க வைக்க போகிறாரு. ஆவியானவர் இறங்கி ஊழியக்காரமாக பேசியிருக்கார், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக, சிறவளை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா இல்லையா? நான் நம்ம அப்படி தானே இருப்போம் இல்லையா? உங்கள் பிள்ளையை திட்டிட்டு நீங்கள் போய் வேலை செஞ்சு பாருங்கள். நல்ல மனசாட்சி இருக்கிறவனை பற்றி பேசுகிறேன் நான். சில பேர் சண்டை போட்டு, மனைவியோட சண்டை போட்டு நல்லா வேலை செய்வாங்க, நல்லா கலகலன்னு பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஜென்மங்களோ இல்லையா? நல்ல மனசு இருக்கவங்க அப்படி இருக்க முடியாதுங்க. ஆஃபீஸில் கூப்பிடுவார், ஏமா சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். ம், தப்புன்னு கட் பண்ணிடணும். திரும்ப கூப்பிடுவார், ஏமா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னு சொல்கிறேன்ல, இல்லை உங்களை பற்றி சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அப்படி தான் பேசுவீங்க. ஒரு ராமினை காணாமல் பாருங்க. ஆண்டவருக்கு என்ன பிரியம்னா, பாடுகள் பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படியாவது என் பிள்ளைகளை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும். இப்போ நான் அப்படி தான் நினப்பேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, பிரச்சனை இருக்கிறாங்க, நான் என் பிள்ளை வியாதிப்பட்டு கிடக்கிறத ரசிப்பேனா? நீ பண்ண தவறுக்காக உனக்கு கை கால்கள் ஒடிந்து விட்டது ஆக்சிடெண்ட்டில், அதை நான் ரசித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நான் நினைக்கிறேன் இப்போ ஆண்டவர் ரேமா பேசுகிறார், வெளிப்பாடை பேசுகிறேன். அப்படியே கிட்ட நிற்கிறார், நொறுங்குண்டு ஆவிக்கும், நறுங்குண்டு ஆவிக்கும். ஐயோ ஐயோ, வாயை தருவேன், வாயை தருவேன், வாயை தருவேன், துதிச்சு பாடேன், என்னை போய் கூப்பிடேன். நீ கூப்பிட்டா தான் நான் வர முடியும், ஏன்னா அப்படி தான் அவர் நியமங்கள் இருக்குது. ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன். அவனோடு கூட நானே ஆபத்தில் அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைப்பேன். எழுத்தை விட்டு மாறமாட்டார். அப்போ அவன் வேற நிற்பான், உங்களை கூப்பிட்டுச்சா? இப்போ என்னையை தான் கூப்பிட்டுச்சது, சனியனே உருப்படாததேன்னு என்னை கூப்பிட்டுச்சு, நான் வந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் அங்கே நில்லுங்க, நான் இது என் வேலை, இதோ அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கின்றார், இதோ இது உங்களுடைய வேலையாக இருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. மனம் திரும்பினதுங்க ஆண்டு ரொம்ப பிடிக்கும். இனிமே பட்டணத்தார் பண்ண பாவத்தை என்னென்னமோ பாவம் பண்ணாங்க, ஒரே செகண்டில் மறந்துட்டாருங்க அவர். மன்னிச்சு ஊழியக்காரனுக்கு ஒரு பாடம் நடத்துகிறாரு, ஒளியை இவங்களுக்கு ஒரு பாடம் நடத்தலை. இவங்களை மன்னிச்சு சுகவாழ்வு தொலைக்கப்பட்டார் தப்புன்னு. கடைசியில் தலையை குத்திக்கிட்டே போனது யாருன்னா, யோனா தான் போயிட்டார். கோச்சுக்கிட்டான், வரமாட்டேன், இனிமேல் கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டேன், வராத போ. ஊழியக்காரனோட பயக்கிறார ஒளிய, ஜனங்களை அவர் பயக்கலை. புதிய ஏற்பாடு முழுவதும் பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஊழியக்காரங்களை திட்டினாரே ஒளிய, ஜனங்களை எங்கேயுமே திட்டலை. அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டீர்கள், நியாயசாஸ்திரிகளை உங்களுக்கு ஐயோ, பரிசேரை உங்களுக்கு ஐயோ. அறிவாகிய திறவுகோள், எதை திறந்தால் எதை வாங்கலான்னு அறிவு உனக்கு, அந்த சாவியை நீ வச்சுக்கிட்ட,
நீங்கள் உட்பிரவேசிக்கிறது இல்லை, உட்பிரவேசிக்க விரும்புகிறவன உள்ளவன் விடுறது இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாடு ஸ்டைல், பழைய ஏற்பாடு ஊழியக்காரன் அறிவாகி திறவுகோள், ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு திறவுகோள் அறிவு இருக்குது, சுகவாழ்வுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு திறவுகோள் இருக்குது. ஆண்டவர் அது ஊழியக்காரன் வாயில் தான் வச்சுருக்காரு கர்த்தர். அவர் சொல்கிறார், நீயும் உள்ளே போல போ, போ போக விரும்புகிறவனே உள்ளே விடமாட்டேடா பாவிகளா படுபாவிகளா. ஊழியக்காரர்கள் தான் திட்டினார் பழைய புதிய பாட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இறங்கி சொல்கிறார், வாசிக்க வேமா, ஆ முடிச்சிட்டேன். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணுமா, சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணுமா, இல்லை ஆராதனை சீக்கிரம் முடியணுமா? சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க, ஆவியான தீக்கிரமாக பேசுகிறாருங்க இந்த கால ஆராதனை டைரெக்டாக வருது வார்த்தை உங்களுக்கு. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அவர் என்ன விரும்புகிறார், அவரை சந்தோஷப்படுறது என்ன, உணர்ந்து விரும்புறது தான். நீங்கள் நினைக்கிறீங்க ஆதாம் ஏவாளை வெளியே தள்ளும்போது சந்தோஷமாக பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமே கிடையாதுங்க. ஆண்டவருக்கு நம்மளுக்கு நம்ம பாவத்தில் பிசாசில் வியாதியில் படும்போது மாட்டும்போது சோதனையில் மாட்டும்போது தான் ஆண்டவர் சந்தோஷம் கிடையாதுங்க. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் ஒரே சந்தோஷம், அப்பா இவன் வாழ்க்கையை கொடுத்துட்டான், இனிமேல் இவன் வாழ்க்கையை உயர்த்தலாம், நம்ம இவனை தூக்கி மேன்மைப்படுத்தலாம், இவனுக்கு என் சாயலில் இவன் ஆசீர்வதிப்பேன். பிள்ளைங்களே பாருங்க, நான் பண்ணது தப்பு தான்மா, நீங்கள் இனிமேல் சொல்கிறத நான் கேட்பேமான்னு சொன்னால் உடனே கூட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்க. மனம் திரும்பும் போதெல்லாம் பரலோகத்தில் அதே சந்தோஷம் இருக்குது. டேடி நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன், உங்களுக்கு பிரியமில்லாதது எனக்கு வேண்டாம், உங்களுக்கு பிரியமானது எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை தேடாமல் பாடாமல் வந்ததுக்காக நீ மன்னிங்க, நான் இனிமேல் உங்களை தேடுவான்னு சொல்லி பாருங்களேன். சுகவாழ் சீக்கிரத்தில் நீ கேட்டதையும் வாங்கி கொடுப்பார், கேட்காது நிறைய வாங்கிட்டு வருவார். டேடி இதை நான் கேட்கவே இல்லை, இது உனக்கு தேவை, இதை வச்சுக்க, இதை வச்சுக்க, இதை வச்சுக்க, இதை வச்சுக்க. ஹல்லேலூயா. திருக்கு தரிசனமாக சொல்கிறேன், இந்த நினைவு பட்டணத்தாரை போல் நீங்கள் திரும்புங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுத்த எதுன்னு பாருங்கள். பசியில் உனக்கு ஆகாரத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. துரத்துணுன்னு வீட்டில் சேர்த்து கொள்ளுங்க. வஸ்திரம் உள்ளவங்க கண்டா வஸ்திரம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிடிச்சதை செய்யுங்க. உபாசம் செய்கிறத விட இது ரொம்ப முக்கியன்ற ஆண்டவர். நான் அதை விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நானும் அதை விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் உங்கள் சுகவாழ்த்துல இருக்கும். ஹல்லேலூயா. கத்தர் தான் அதை செய்கிறான்னு சொல்லிட்டு இருக்காதி, சாத்தான் அதை செய்கிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் குமாரத்தையை 18 வருஷம் சாத்தான் கட்டி வச்சுருந்தானே என்றார். அங்கே இருக்கிறவங்களாம் வெக்கப்பட்டார்களாம். ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, தக்காவை சாத்த பேய் கத்தர் தான் இன்னமும் பாவம் பண்ணிக்க மாட்டிருக்கு, கத்தர் அடித்து கட்டி வச்சுக்கிறாரு, கூணு வந்து கூணு கூணி. ஆண்டவர் வந்து சொல்கிறார், எப்பா சாத்தான் கட்டி வச்சுருக்கேன், அதை கத்தர் கட்டி வைக்கலை. கத்தருக்கு கட்ட தெரியாது, கட்ட அவிழ்க்க மட்டும்தான் தெரியும் ஆண்டவருக்கு, கட்ட தெரியாதுடா. உன் பிள்ளைக்கு நீ செய்யாததெல்லாம் நான் செய்வேன்னு சொல்கிறியே, உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஈவு இறக்கு இருக்குதா? நீ கட்டி வைப்பியா உன் பிள்ளை எப்படி கூண்டு வச்சு அப்படியே சேர்த்து கையை கயிறை வச்சு கட்டுவியா? நீ செய்யாமல் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவாகிய தேவனத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு நன்மையானவையை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதுலயா சொல்கிற ஆண்டவர் அனந்திரமல் தான் விரும்புகிறார். ஆசா ராஜா நல்ல மானஸ்தேன், திருந்தன்மையை பூரா ராஜா, நம்ம பிசில் தான் வெட்டுறோம். கம்பெனி ஓனர் கூட ஹம்பிளா இருக்காங்க சார். இது போறேன் என்ன, நான் கரெக்டா தான் இருக்கேன், இந்த பாஸ்டுக்கு என்ன எவ்வளவு இது பாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏது பண்ணேன், குமட்டில் குத்தணும் உன்னைய. இந்த மாதிரிலாம் ஒரு தீக்கதரிசி வந்து பேசியிருந்தா ஏற்றுக்கொள்வீங்களா? உண்மையை சொல்லுங்க, பரலோகம் உங்களை உண்மையா விடுதலையாக்க விரும்புது. சும்மா சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் இல்லை, குமாரன் விடுதலை ஆக்கினால் அப்படின்னா பொய்யான விடுதலை உண்டு. அது எப்போ தெரியுமா, சம்பளம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் எண்ணும்போது அப்படியே போகும், பணத்தோடே போயிடும் விடுதலை. கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் நல்லா இருக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் 15-20 வருஷம் உங்களுக்கு கழிச்சு கூட கப்பல்ஸுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த கைதட்டுறவுகளையெல்லாம் கணவன் மனைவியை சந்தோஷமாக வாழ வைங்கப்பா. இங்கேயும் வந்து நடிச்சுக்கிட்டு தெரியாமல் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்காமல் மேட்சுக்கு மேட்ச் போட்டால் நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் வந்தால் மட்டும்தான் இந்த ஒருமனத்தை கொடுக்க முடியும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
அதுக்கப்புறம் அந்த வியாதியும் வராது, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் வராது உங்க வீட்டில். ஹல்லேலூயா. கீழே வாசிங்க வேமா. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. அப்படியாது திடன் கொள்ளுங்கள், நெகிழ விடாதீங்க. சீக்கிரம் சுகமாக துளிர்க்க போகுது, நெகிழ விடாதீங்க. நெகிழ இறந்து போன ஜெப வாழ்க்கை, இறந்து போன துதி வாழ்க்கை, காலையில் தேடுற அனுபவங்கள், பைபிள் ரீட் பண்ணுறது, விடுந்தது, இறந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. சுகவாழ்வு கிட்ட வந்துட்டீங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடுனால என்ன அர்த்தம்? கானான் கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். வீட்டில் பிரச்சனை ஓவராக்னா என்ன அர்த்தம்? சுகவாழ்வு துளிர்க்க போகுதுன்னு அர்த்தம். அர்த்தம், அர்த்தம், அர்த்தம். அல்லேலூயா. பைபிள் தான் பேசிட்டு இருக்கேன் நான். வந்து ஆண்டவர் சொல்றார் செய்தி, இன்னைக்கு சொல்றாரு. ஆசா ராஜாவுக்கு சொன்னார், உடனே கீழ் பண்ணிஞ்சான். வாசிங்க குயிக்கா, குயிக்கா. ஆ கேட்டபோது பார்த்தீங்களா, அங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான். உடனே சொல்லுங்க, உடனே இன்னைக்கே. ஆமேன் சொல்கிறவங்கள ஆசீர்வதிங்க. வாயில் குளக்கட்டை வச்சுருக்கிறவங்க எப்பயும் போல இருக்கட்டும். உள்ளே போகிறவங்களுக்கு சமாதானம் இல்லை, வெளியே வரவங்களுக்கு சமாதானம் இல்லை. அங்கே உட்காந்து டிவி சேனலாக மாற்றும், டொப்புனால் ரிமோட் வச்சிடும், செல்ஃபோன் நோண்டும், அதையும் டொப்புன்னு வச்சிடும், வெளியே போகும். உள்ளே போகிறவங்களுக்கு சமாதானம் இல்லை, வெளியே வரவனு சமாதானம் இல்லை. பொண்டாட்டி கொடுத்துருக்காரு, அதுகிட்ட கொஞ்ச நாள் சிரிச்சு பேசுவோம் இருக்குதா? சிரிச்சு பேசவா? வேற வேணையே வேண்டாம் பாஸ்டர், அவளுக்கு பயந்துக்கிட்டாலே நான் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது புரியல. அல்லேலூயா. நான் உண்மையே சொல்கிறேன் பாருங்க, பரலோகம் போல் உங்கள் ஃபேமிலி மாறும். அல்லேலூயா. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உடனே. அவன் வஸ்திரத்தை கிழிச்சா நம்ம இருதயத்தை கிழிங்க. அல்லேலூயா. ஆமே, ஆண்டரை சந்தோஷப்படுத்துறத பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டருக்கு மணந்திருந்தா ரொம்ப பிடிக்கும். சார் நான் பெரிய ஆள்லாம் படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன். சார் டிகிரி படிச்சு என்ன சார் பண்ணேன்? கணவன் மனைவி சந்தோஷமா வாழ உன்னால முடியலையே சார். வீடு பரலோகமா இல்லையே சார. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கவங்களும் பாருங்க, மூஞ்சி எல்லாம் கரைச்சட்டி மாதிரி இருக்கு. சில பேர் பார்ப்பேன், கவர்மெண்ட் ஸ்டாஃபு இவர், கவர்மெண்ட் போனா என்ன சொல்லுவாங்க? சார் வாங்க சார், சார் இவர் தான் சார் கவர்மெண்ட் ஸ்டாஃபு. அவரை பார்த்தா அப்படி தெரியலையே, மூஞ்சிலாம் கருகுருன்னு இருக்குது, லஞ்சம் வாங்கி வாங்கி அப்படி கருப்பு ஆயிடுச்சான்றது. அல்லேலூயா. என்ன ஒரு சிரிப்பையும் காணாம கிட்டு, 11 மணி வெயில் ஏற ஏற மண்ணா உருகி போயிருமாம்மா. அது மாதிரி நீங்கள் போட்டிருக்கிற க்ரீம் எல்லாம் அப்படியே வடிஞ்சு வருது. இந்த வாரத்தில் 3 மணி நேரம் கொடுக்குறீங்க, எவ்வளோ பெரிய ப்ராசஸிங் பண்ணியிருக்காரு தெரியுமா ஆண்டவர்? நீங்கள் எங்களை மாதிரி கூட கிடையாது. நாங்கள் வந்து டெய்லி தேவனோட உறவாடி, ஏன்னா எங்களுடைய டியூட்டி அது, எங்களுடைய வேலை அது. ஆனால் சீசர்கள் அதனாலலாம் உருவாக்க சொன்னார். சீசர்கள்னால் பேதுரு, யாக்கோபு, யோவான், அது மாதிரி தான் நீங்களும். நீங்களும் சீசர்கள், நானும் சீசர், இப்படி தான் இருக்கும். இதான் டச்சு. இப்போ பிரச்சனை இங்கே என்னென்னா, நீங்கள் பார்வையாளராகவே இருக்கீங்க, அதான் பிரச்சனை. அல்லேலூயா. கிரியைகளை அவர் திருத்தினார்கள் என்பதை கண்டு இப்போ இன்றைக்கே திருத்தணும். ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. இப்போ பிரசங்கம் பண்ணும்போதே சுகவாழ்வுக்கு தடையாக இருக்கிறது எதுன்னு உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இப்போ ரீசெண்டாக நான், எனக்கு ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும், ஆம்லேட் சாப்பிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஆவியான சொன்னார், இந்த ஆம்லேட் தான் உடம்புக்கு கெடுதி ஏற்படுத்துது. இப்போ ஒரு வாரமாக காலி பண்ணிட்டேன் பாருங்கள். அன்றைக்கி வந்து என் ஒய்ஃப் போட்டு கூட வச்சா அப்படி முன்னாடி, ஒரு ஆம்லேட் சாப்பிடுங்கப்பா, இல்லை எடுத்துகிட்டு போயிருந்துட்டேன். வேண்டாம், சில விஷயங்கள் உறுதியாக இருக்கணும் நம்ம. இப்போ நல்லா இருக்குது, சரி, எனக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் ஒல்லியாக ஆகிட்டேன் நான். உண்மையை சொல்கிறேங்க, சில விஷயங்களை உடனே தீர்மானம். அல்லேலூயா. யாரிடத்தாலும் அநியாயமாக நான் வாங்கியிருந்தா நாளத்தனையாக திருப்ப தர்றேன். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சீக்கிரத்தில் வேணுமா? சீக்கிரம் வளர்ந்துருவங்க. சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும், ரட்சிப்பு வந்த வீடு எப்படி இருக்கணும்? பரலோக மாதிரி இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப, பெண்களுக்கு பரலோகம் எங்கன்னு என்ன தெரியுமா? நான் சொல்லணுமா? பெண்களுக்கு பரலோகம் புருஷன் எப்படி கூடவே இருக்கணும். செஞ்ச சாப்பாடு சூப்பர்மா சொல்லணும். ஐயோ பரலோகம் தான் வரல பாஸ்டர், ஆண்டவரே பரலோகத்துக்கு வரல, என் வீட்டுக்காரோட இங்கே இருக்கேன் இல்லையா. வீட்டுக்கு போய் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணணும், அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. இல்லை நான் பேசுறது கரெக்டா? கேட்டது பெண்களுக்கு ரொம்ப, ஏன்னா அதனால சொல்லாரு, புருஷரே மனைவியிடத்தில் அன்பாயிருங்க. அன்பு ஏன்னா வாண்டட், இது பெட்ரோல் வண்டி, பெட்ரோல் ஊற்றினா தான் ஓடும்.
அன்பு காமிச்சா தான் ஓடும். டே கை சொல்றத கழட்டி என்னடி என்னடா சார், நீங்க அதுட்டு மிரட்டக்கூடாது, அது ஜீவனுள்ள கற்கள் ரியாக்ஷன் வந்துடும். இந்த வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அன்பு. நான் பேசுறது கரெக்டு நினைக்கிறேன். அந்த வண்டி அப்படி தான், அது டீசல் வண்டி. லேட்டர் தான் கோவம் வரும். டீசல் வண்டிக்கு வந்து உடனே பிக்கப் ஆகாது வண்டி, கொஞ்சம் போய் இன்ஜின் ஹீட் ஆன முன்னாடி தான். அதான் பாருங்கள் டீசல் பாருங்கள், லாரிக்கெல்லாம் டீசல், ஏன்னா இழுவை ஜாஸ்தி. நம்மளுக்கு டீசல் வண்டி, அவருக்கு டீசல் போட்டால் தான் ஓடும். மரியாதை கொடுத்துடணும். அவர் வேலைக்கு போகிறாரோ இல்லையோ, சம்பளத்துக்கு நான் கொடுக்குறாரோ இல்லையோ, டே அப்பா டேடி வர்றாரா அப்படி சொல்லிட்டீங்கன்னா போதும். வெளியில் ஆஃபீஸில் பத்து காசு எவ்வளோ மதிக்க மாட்டான், அது வேறு விஷயம். அது கூட எனக்கு பரவாயில்ல பாஸ்டர், இவன் எவ்வளோ பொம்பளை கட்டில் பொம்பளை மதிக்க மாட்டான் பாஸ்டர், பரவாயில்ல. வீட்டில் வண்டி ஓடணும்னா கணவருக்கு மரியாதை, இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. ரெண்டு பேர் வருமானப்பட்டிருந்தா நான் நடுவில் வந்துடுவேங்கிறார். ஒருவர் இருவர் எங்க இருக்காங்க, நான் வந்துடுவேன், நான் வந்துடுவேன், நான் வந்துடுவேன். தீர்க்க தேசம் ஆண்டவர் பேசுகிறாரு, சீக்கிரத்தில் சுகவாழ்வு. யாருக்கு துளிர்க்குதோ இல்லையோ உங்க ஃபேமிலியில் துளிர்க்க போகுது. நாலு பேர் மேலே திட்டக்கூடாது, பயல்களே நீங்கள் திட்டுங்க. நாலு பேர் முன்னாடி பயல், ஆம்பளை பயல்கள், பொம்பளை பிள்ளைய திட்டுங்க, என்னமா இருக்கும். அது திட்டெல்லாம் பெருசு கிடையாது, அதுக்கு பயல்களை திட்டுங்க. குருவா இன்னொன்று சித்திர, நீ இத்தனுண்டா இருப்பாங்க, கோவம் வந்துடும் இவங்களுக்கு. என்னடா நான் பேச கரெக்டு தானடா, நாலு பேர் முன்னாடி என்ன ஆகும், ஆம்பளம்மா அவனுக்குள்ள இன்பில்டே அப்படித்தான். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்ச சுகவாழ் சீக்கிரத்தில் அறிவில்லாமல்லாம் சங்காரமாகிறார்கள். ஈஸியாக ஃபேமிலியை அழகாக வச்சுட்டு மனைவியை சப்போர்ட் பண்ணி அவளை வச்சு பெரிய ஆசீர்வாதத்துக்கு போயிடலாம் சார், அதை விட்டு அவளோட வச்சு எந்த ஓட்டு கிடக்குறீங்க. ஒரு சத்தத்தை காணா, ஐயோ இந்த மேட்டு தெரியாதனால சுகவாழ்வே இல்லை வீட்டில். மனைவி மேலே அன்பு செலுத்தினா வண்டி பிச்சுக்கிட்டு போகும். உங்களுக்கு முன்னாடி போய் எல்லா ஆசீர்வாதத்தை கொண்டாந்து உங்களுக்கு தந்துடும். இந்த விவரம் முடிஞ்சால் தானே நம்ம ஆளுகளுக்கு. நீங்கள் அதுக்கு கிறிஸ்தவனாக மாறி இருக்கணும். ஒரிஜினல் கிறிஸ்தவங்க அப்படி தான் இருப்பாங்க ஃபேமிலி. இந்த ரிசல்ட் அக்கா, அந்த டிக்சன் அங்கிள், வெட்டரி டாக்டர், அந்த அக்கா பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கெல்லாம் பொம்பளை பேசிகிட்டு இருந்து ஆம்பளை வேலை செஞ்சு தான் நான் பார்த்ததே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆமீன் வரல பாரு, ஏன்னா இங்கேயும் கிடையாது. அல்லேலூயா. அங்கேருந்து ஒரு அவள குரல் கேட்கும், நான் தான் பாஸ்டர் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவள் அன்பாக செய்வாங்க, அது கட்டாயத்தின் அடிப்படையில் அன்பாக செய்வாங்க. அந்த அங்கிள் வந்து எங்களுக்கு டீ கொடுப்பார், அதுதான் கிறிஸ்டியன் ஃபேமிலிங்க. அந்த அக்கா அழகாக கிட்டார் வச்சு பாடிட்டு எங்களுக்கு ஆண்டு ஏசப்பா பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அங்கிள் வெட்டினரி டாக்டர், அவர் ஷார்ட்ஸ் போட்டுட்டு எங்களுக்கெல்லாம் டீ கொடுப்பார். நான் அப்படியே பார்ப்பேன், ஒரு ஜென்ஸ் டீ கொடுக்குறாரு, ஒரு லேடிஸ் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையா. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் டே ஆம்பளை பயலுக்கு அடுப்படியில் என்னடா வேலைம்பார் எங்கள் தாத்தா. அன்பா இருக்கு, இதெல்லாம் ஆண்டு ரொம்ப பிடிக்குது. பிடிக்க தான் பேசிட்டு இருக்கேன், உங்களை இப்படி வாழ தான் படைச்சார். இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு நான் பேசுறதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால உங்களுக்கு ஆமீன் வர மாட்டேங்குது. இந்த ஆளுக்கெல்லாம் இது டீ வேற போட்டு கொடுப்பாங்க, டீ வேற. சார் இது இதெல்லாம் தேவன் விரும்புகிறாரு, குடும்பத்தை கட்ட தேவன் விரும்புகிறாரு சார். குடும்பத்தில் எழுப்புதல் வரலைன்னா சபையில் வராது சார். சார் சபையில் இல்லாத எழுப்புதல் தேசத்துக்குள்ள வராது. விரும்புற குடும்பம் பரலோகம் போல ஃபேமிலி. ஹல்லேலூயா. எங்க சொன்னாலும் சொல்ற ஆவியானவர், ஆக்கிலா பிரிஸ்கில்லா, ஆக்கிலா பிரிஸ்கில்லா, ஆக்கிலா பிரிஸ்கில்லா. ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி வாழ்ந்துருக்காங்க சார், கை தட்டுங்க சார். அவன் ரெண்டு பேரும் எங்கேயுமே மனைவி பேர் இல்லாம இல்ல, வேலை வெட்டி போகிறத தவிர எந்த நல்லது கெட்டது எங்கே போனாலும் கணவன் மனைவி வரணும். ஏவாளை வீட்டில் விட்டு வந்தீங்க, பழத்தை எடுத்து தின்றும், அப்புறம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அப்புறம் வீங்கிடும் தொண்டை. ஆடம் ஆப்பிள் மாமா அந்த தொண்டை வீங்கிறதுக்கு காரணம். அல்லேலூயா. இதை வாசிக்க முடிச்சிடுறேன், சீக்கிரத்தில் உங்கள் சுகவாழ்வு முடியும், ஆராதனையும் முடியும்.
சீக்கிரத்தில் உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். உடனே சீக்கிரத்தில் மனம் திருப்பிடுங்க. ரொம்ப பிடிச்சது எல்லாம் ஆண்டவர் நான் பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. உடனே டயலாக் பேசக்கூடாது. எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியா, எங்களுக்கு தெரியாத வைத்தியரா, எங்களுக்கு தெரியாது. இந்த அகராதி பேசி தானே குஷ்டத்தோட சுத்துற. சீக்கிரத்தில் மனம் திரும்புப்பா. எங்களுக்கு தெரியாதா, நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, இருந்துட்டு போ, சாக போறேன்னு கொஞ்ச நேரத்தில். குஷ்டத்தோட வந்தா குஷ்டத்தோட போற. அவன் சொல்றான், சார் நல்ல நண்பன் கூட தான் சார். பாஸ்டர் என்ன சார் சொல்றாரு? அவர் நல்லதுக்காக சொல்றாரு. பாஸ்டர் இல்லையே, பாஸ்டர் கிடையாது. அங்கே எலிசா சொன்னார், போய் அவளை போய் யோர்தானில் முங்கி வச்சு, ஏழு தடவை முங்கி வச்சுட்டு போக சொல்லு. வார்த்தை வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான் சுக வாழ்வை விட்டுட்டு ஆதாம் ஏவாள் வெளியே வந்தாங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்கன்னா இப்போ சொல்கிறார் ஆண்டவர், சீக்கிரத்தில் சுக வாழ்வு துளிர்க்கும் சொல்கிறான். சார் என்ன சார் சொன்னார்? சார் செஞ்சு தான் பாருங்களேன் சார், தசமமாக கொடுத்தான் பாருங்களேன் சார், கொஞ்சம் ஏழைகளுக்கு விசாரித்து தான் பாருங்களேன் சார், கொஞ்சம் கர்த்தரை தேடி தான் பாருங்களேன் சார், கொஞ்சம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கீழ்ப்படி தான் பாருங்களேன் சார், முங்கி தான் பாருங்க சார். சூப்பராக ஐடியா கொடுத்தான். முங்கி எந்திரிச்சா இதுவரைக்கும் பார்க்காத சுக வாழ்வு நாகமான் குஷ்டரோகி வாழ்க்கையில் துளிர்த்தது, சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீங்கள் தான் லேட் ஆகுறீங்க. உங்கள் சுக வாழ்வு காரணம், துக்க வாழ்வு காரணம், போராட்டது காரணம் நீங்கள் தான். கர்த்தர் கிடையாது, கர்த்தர் கிடையாது. அவர் இப்பவே அல்லேலூயா, அவர் சொன்ன நேரத்தில் தானே சொஸ்தமானலாமா. இங்கே பாருங்க, இவன் கூட அங்கே போல. அப்போ ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்னா, இவன் போகிற வரைக்கும் கூட உனக்கு வியாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் மகனே. அல்லேலூயா. இவன் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும்னா இந்த பிரயாண தூரத்தில் இருக்கிற வியாதியை கூட நீ அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன நேரத்தில் தானே சொஸ்தமானான் ஆண்டவர். நம்ம வியாதியிலே போய் ரொம்ப நாள் கழிச்சு சுகமாக இருந்து விரும்பலைங்க. எப்பயுமே பாருங்கள் தேவ சித்தம் என்ன தெரியுமா, வியாதியை ரொம்ப நாள் கழிச்சு சுகமாக்குறது. அதெல்லாம் தேவ சித்தமே கிடையாது. தேவ சித்தம் இம்மிடியட், டுடே, இன்றைக்கு ரட்சணத்தினால், இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாகணும் இன்னைக்கே. அது சில விஷயங்கள் டைம்ஸ் எடுக்குது, டைம் எடுக்குது. சில ஆசீர்வாதங்கள் டைம் எடுக்குது. ஹல்லேலூயா. ஆனால் சில ஆசீர்வாதங்கள் சுகம்லாம் வந்து அன்னைக்கு அப்பவே, இப்பவே சொன்ன நேரத்தில் தானே சுஸ்தமானான். இங்கே ஆசா மனம் திரும்பினான், அங்கே நாகமான் மனம் திரும்பினான். ஆண்டு ரொம்ப பிடிச்சது மனம் திரும்பினது. குஷ்டத்தோடு வாழ்ந்துருந்தது இத்தனை வருஷமாக நீ குஷ்டத்தோடு வாழ காரணம் என்னன்னா, நீ தேவனுக்கு பிரியமெல்லாம் செஞ்சதுனால குஷ்டத்தோடு இருந்த. தேவனுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ண போது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினான். நாகமானுடைய குஷ்டம் தீர்ந்தது. ஆசா ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையில் புழுதியை போட்டுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி மனம் திரும்பினான். வசனம் சொல்லுது, அப்போவே கர்த்தர் மிகப்பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிட்டு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, உடனே சுக வாழ்வு அந்த தேசத்திற்கு துளிர்த்தது. இப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சீக்கிரத்தில் அவருக்கு பிடிச்சது சீக்கிரமாக மனம் திரும்பு. சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சொன்னால் உடனே மனம் திரும்பு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நாகமான இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நாகமான் வேதனைலாம் சொல்லி முடியாது. உங்கள் வேதனை கூட அப்படி தான் மறைச்சிட்ருக்கீங்க. கை யாரும் தெரியக்கூடாது, வெளியில் குஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாது. சொந்த மனைவி கூட குஷ்டமில்ல ஒருத்தர் நேசிக்க மாட்டான். குழந்தைங்க கிட்ட வரமாட்டாங்க, ஸ்மெல் அடிக்கும். நாகமான் சீரிய தேசத்தில் மிகப்பெரிய படைத்தளபதி, மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்தவன் சீரியா தேசத்துக்கு. ஆனாலும் உட்காந்து ராஜா சமூகத்தில் பேசும்போது கூட அவனை கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சுருப்பான். ஏன்னா குஷ்டம் ஸ்மெல் அடிக்கும். ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, உங்கள் சுக வாழ்வு தெய்வம் நீ சுகமாக வாழ்கிறத விரும்புகிறாரு. சீக்கிரத்தில் மனம் திரும்பு, சீக்கிரத்தில் சொல்கிறத செய். சின்ன சின்ன விஷயங்களை முதல் மனம் திரும்பு, கொஞ்சத்தில் மனம் திரும்பு. அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக மாற்றுவேன். சின்ன சின்ன விஷயங்களை சீக்கிரமாக உடனே தாமதம் பண்ணாதீங்க, தாமதிக்காமல் செய்யுங்க. லோத்துவ சொன்னார், அங்கே போனால் அவன் தாமதித்து கொண்டு இருந்தான், கையை பிடிச்சி இழுத்து போண்டியதாக இருந்துச்சு. அது காரணம் என்னென்னா, ஆபிரகாமோட ஜெபம் இருந்ததுனால கையை பிடிச்சி, சில பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுத்து வர்றார் கர்த்தர் தூதன், வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றார். அம்மா அப்பா பிரேயர்னால் இழுத்து கொண்டார் வாழான். ஆனால் நீயே போயிட்டேன்னா சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். தீர்க்கதரிசனம் ஆண்டவர் பேசுகிறாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆண்டவர் ரொம்ப பிடிச்சது சீக்கிரம் மனம் திரும்பி, சீக்கிரமா வந்து விடு, நுழைந்து விடு ராஜாவின் பேலைக்குள்ளே சீக்கிரமா. அல்லேலூயா. தேவன் உன்கிட்ட பேசுறாரா, சீக்கிரமா செஞ்சிருங்க.
தாமதம் பண்ணாதீங்க, லேட் பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க, நாளைக்கு பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. ஏன்னா நீங்கள் சீக்கிரம் காணனுக்குள்ளே போகணும், உங்கள் மூலமாக அநேகர் காணனுக்குள்ளே வரணும். அதான் காட்ஸ் பிளான். தட் இஸ் காட்ஸ் பிளான். தட் இஸ் காட்ஸ் பிளான். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்ணை பிடிச்சு விப்போம்.